ஆடியோபிளா இருக்கா? செக் பண்ணுங்க. ஓகே, அதாவது டாபிக் எந்த நேரத்துல ஆரம்பிச்சோமோ ஒரு வாரம் கழிச்சு இப்போதான் சொல்ற மாதிரி இருக்கு. ஓகே, அதாவது இந்த டாபிக்ஸ் வந்து இந்த டாபிக் நான் சொல்லல, லாஸ்டா ஒரு சிலபஸ் நம்ம முடிச்சிட்டோம், லாஸ்டா வந்து எக்ஸ்ட்ரான் போட்டு நடத்துறாங்க அப்படின்னா அதனால ரொம்ப ப்ரீசியஸான கிளாஸஸ், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடிய கிளாஸஸ் வகுப்புகள்னு சொல்றேன். ஏன் சொல்றேன் அப்படின்னா மேக்ஸிமம் அதெல்லாம் யாருமே படிக்க மாட்டாங்க. இப்போ இப்போ இந்த பேட்ச்ல படிக்கும் போது எவ்வளோ பேர் இருந்தாங்க, அதே லாஸ்ட்டாக எக்ஸாம் கொடுத்து நடத்தும் போது எவ்வளோ பேர் இருக்கீங்க, இதே மைண்ட் செட் தான் இருக்கு. ஏன்னா அப்போ ஏதாச்சும் ஒரு எக்ஸாம், இதே மாதிரி ஒரு எக்ஸாம்ஸ் வரும் ஒவ்வொரு பேட்சுக்குமே சொல்கிறேன். படிக்கும் பொழுது அவங்க அந்த எக்ஸாம்ல ஓரியன்டாக ப்ரிப்பேர் பண்ணிடுவோம், இதை விட்டுருவோம், ஆல் இருக்கக்கூடிய 10 யூனிட்டை பார்ப்போம், இல்லை அந்த மீதி இருக்கக்கூடிய கவர் பண்ணுவோம் தான் மேக்ஸிமம் மென்டாலிட்டி இருக்கும். அந்த 20% பீப்புள் தான் செய்வாங்கன்னா மெரிட் லிஸ்ட்ல மார்க் எடுக்கிறவங்க சீக்கிரமே அதிலே கிளியர் பண்ணிடுவாங்க, அவங்களுக்கு பயமே இருக்காது, அந்த ஆசிலேஷனே இருக்காது கவுன்சிலிங்லனா. அப்ப அவங்க தான் என்ன செய்வாங்கன்னா இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து தனியா தனியா நோட்ஸ் வந்து எடுக்கிறதோ இல்ல தனியா கிளாஸஸ் வச்சுதான் கவனிக்கிறதோ மேக்ஸிமம் ஒரு சில இன்ஸ்டியூட்ல நடத்த மாட்டாங்க இந்த மாதிரி. ஆனா அந்த இம்பார்ட்டன்ட் உள்ளதுன்னா நோட்ஸ் தனியா எடுக்கிறதோ இல்ல கிளாஸஸ் வச்சு கவனிக்கிறதோ அது மாதிரி போக்கஸ் பண்ணுவாங்க. இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா இப்ப நம்ம பொல்யூஷன் நடத்தினோம்னா பொல்யூஷன்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும் அப்படின்னு அர்த்தம். அப்ப நாய்ஸ் பொல்யூஷன் ஏர் பொல்யூஷன் ரெண்டு தான் இருக்கு, அது ரெண்டுமே சேர்த்து ஒரு 5 பக்கம் தான் நடத்திருப்பேன் உங்களுக்கு. அப்ப 5 பக்கத்துல எது இம்பார்ட்டன்ட் கூட சொல்லியிருப்பேன். அப்ப அந்த கிளாஸுக்கு கவனிச்சா ஒரு கொஸ்டின், அதுக்காக நீங்க செலவிட்ட செஷன் எப்படின்னா ஒரு செஷன்ல 1.5 செஷன் வச்சுக்கிறேன். ஓகே, அன்னைக்கு நான் டிஸ்போசல் சேர்த்து நடத்தினதுனாலதான் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு, அது வந்து 2 செஷனா மாறிச்சு, அதாவது 1.5 செஷனா மாறிச்சு. அதுக்கடுத்து இப்ப கார்பன் டாக்ஸ் நடத்தினேன் அப்படின்னா 1 ஹவர் கிளாஸ் நீங்க தெளிவா பார்த்தா போதும், 100% இதுல இருந்து ஒரு கொஸ்டின் ஏ கேட்பான். நான் 99% சொல்ல 100% ஒரு கொஸ்டின் கண்டிப்பா ஒரு 1 ஹவர் கிளாஸுக்கு. அதுக்கடுத்து ஏர்போர்ட் இன்ஜினியர் நடத்தினோம்னா அதுவும் ஒரே செஷன் தான் வரும், 1 ஹவர் கிளாஸ் தான் வரும். அதுக்கு அதே மாதிரி 100% ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. அது அதை புரிஞ்சுக்கணும், அதான் அதோட இம்பார்ட்டன்ஸே. அதான் ஒரு மணி நேரம் ஒரு நபரால கிளாஸ் கவனிக்க முடியாதா? டெய்லி 24 மணி நேரத்துல 1 ஹவர் டெய்லி கூட கிளாஸ் போடலையே, இப்போ 6 நாள் கிளாஸே போடலையே உங்களுக்கு, அப்புறம் படிச்சிருக்க மாட்டீங்களா? இது எதுக்கு சொல்றேன்னா உங்க மென்டாலிட்டி அது தகுந்த மாதிரி மாத்திக்கிறோம். ஏன்னா இப்படி ஒவ்வொரு கொஸ்டினா நீங்க விட்டீங்க அப்படின்னா பெருசா போய் இருக்கும். நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எந்தெந்த கொஸ்டின்ஸ் கொடுக்கணும், நீங்க 200க்கு எத்தனை கொஸ்டின் கொடுக்கணும்னா நான் கரெக்டா கொடுத்துருவேன் உங்களுக்கு, அதை பத்தினா நீங்க கவலைப்பட வேணாம். இப்ப கார்பன் டாக்ஸ் நான் சொல்ல போறேன், நீங்க நோட்ஸ் யாரும் எழுத போறது இல்லை, ஜஸ்ட் நான் PDF வந்து உங்களுக்கு குரூப்ல ஆல்ரெடி அனுப்பிட்டேன். இப்ப நான் அதை டிக்டேக் பண்ணுவேன், இதுல ஏதாவது இம்பார்ட்டன்ட்னா நான் அண்டர்லைன் பண்ணி தான் நடத்த போறேன். இதை வந்து ஒரு டைம் நீங்க பிரிண்ட் எடுத்து வச்சுக்கிறீங்க, ஆல்ரெடி எடுத்துட்டீங்களான்னு தெரியல குரூப்ல போட்டதை. இது சப்போஸ் எடுக்கல அப்படின்னா இதை பிரிண்ட் எடுத்து வச்சுக்கிறங்க, நோட்ஸ் எழுத வேணாம் நான் சொல்றேன். இது என்ன சொல்றேன்னு உங்களுக்கு? ஓகே, அப்ப இதுல எத்தனை கொஸ்டின் வரும்னா கண்டிப்பாக 100% வந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா கேட்கணும், மஸ்ட் கேட்கணும், மஸ்ட்னு சொன்னேன். ஒரு கொஸ்டின் ஏய், இப்ப ஃபர்ஸ்ட் டாக்ஸ் அண்ட் ஹார்பர் ஃபர்ஸ்ட் சார் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றேன் கவனிச்சுக்கிறேன். அப்படி ஹார்பர் ஒரு 3 வேர்டுக்கான அர்த்தம் உங்களுக்கு தெரியும், ஹார்பர் போர்ட் டாக்ஸ். இதுக்கு ஏதாச்சும் ஒரு பணம் வேணுமே எனக்கு வச்சுக்கிறோம். இப்ப இந்த கப்பல்னா இதுக்குள்ள வந்து நின்றுகிட்டு இருக்கு, சரிதா உங்களுக்கு சார்? புரியுதா நான் சொல்றேன்னா, அதாவது இந்த இதுக்குள்ள கப்பல் வந்து நின்றுகிட்டு இருக்கு, இந்த கப்பல் நிக்கக்கூடிய இந்த ஜோன் சொல்றோம்ல இதுதான் ஹார்பர்னு சொல்லுவாங்க. சார் என்ன சொல்றேன், புரியுதா உங்களுக்கு? ஓகே, இப்ப இந்த கப்பல் நிக்கக்கூடிய இந்த வாட்டர் வே, இதை தவிர்த்து இங்கிட்டு ஒரு செக்ஷர் இருக்கு, இங்கிட்டு ஒரு செக்ஷர் இருக்கு, அதுக்கடுத்து இங்கிட்டு ஒரு செக்ஷர் இருக்கு. இதே பெரிய இடமா இருந்துச்சுன்னா இங்கிட்ட காமிச்சிருப்பாங்க, பெரிய ஒரு இடமா கொடுத்துருப்பாங்க, அங்க நிறைய பெட்டிகள்லாம் அடிக்கி இருக்கும், லோடிங் அன்லோடிங் எல்லா விஷயங்களும் அதை தான் இருக்கும். அப்ப இது எல்லாம் சேர்ந்ததுதான் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு போர்ட்னு சொல்லுவாங்க, ஹார்பர் போர்ட். ரெண்டு டெக்னிக்கல் டைமுக்கு அர்த்தம் புரியுதா நான் சொல்றேன்னு? ஓகே சார், மேடம் புரியுதா உங்களுக்கு என்ன சொல்றேன்? அதாவது கப்பல் வந்து ஒரு இடத்துல ஸ்டே பண்ணுது, ஒரு இடத்துல நிக்குது, அது வந்து மீன்பிடி துறைமுகமா இருக்கலாம், இல்ல வந்து உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பெரிய புயல் காத்தடிக்குது, அப்போ ஒரு இடத்துல வந்து ஒதுங்கிட்டு தான் அடுத்து போகணும், இல்ல அது அங்கிருந்து வரும்போது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு இடத்துல இருந்து ரிப்பேர் பண்ணிட்டு தான் போகணும். இப்ப ரிவ்யூஸ் கார்பர்னு சொல்லுவாங்க, ரிவ்யூஸ் அது ஒரு புகழிடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அதை எடுத்து வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இடம் அதுவா இருக்கட்டும். சில இடத்துல இந்த சொல்லுவாங்க கடற்படைன்னு சொல்றோம்ல, நேவல்ஸ், அதாவது ஆர்மினா வச்சிருப்பாங்க. ஓகே, அப்ப அந்த மாதிரியான ட்ரைனிங் எடுக்கிறது இல்ல முக்கியமான கப்பல் எல்லாம் எடுத்து வச்சிருப்பாங்க, அது வந்து மிலிட்டரி கார்பன் சொல்லுவாங்க, தனியாவே அதுக்குன்னு ஒதுக்கி வச்சிருப்பாங்க, அதுல வேற எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க.
சார் என்ன சொல்றோம் புரியுதா உங்களுக்கு? ஓகேவா? அப்ப நல்லா நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் போர்ட்ங்கிறது டோட்டல் செட்டப். நீங்க வந்து ஒரு ஹார்பருக்குள்ள என்ட்ரா ஆக போறீங்க அப்படின்னா வெறும் ஒரு பகுதி தான் தெரியும், தண்ணி தான் கடல்ல கண்ணுக்கு தெரியாது. அதுக்குள்ள நுழைஞ்சு பல கிலோமீட்டர் கலந்து வந்ததுக்கு அப்புறம் தான் வர 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 தெரியும். அங்கேயும் நிறைய பெட்டிகள்லாம் அடுக்கி இருக்கும், நிறைய கட்டடங்கள் இருக்கும், அதெல்லாம் நுழைஞ்சு உள்ளுக்குள்ள வரும்பொழுது தான் நம்ம என்ன செய்வோம், அந்த அந்த லேண்டிங் அந்த பிளாட்ஃபார்முக்கு வந்து சேருவோம். அதுக்கடுத்து நான் இருக்கேன் இங்கேருந்து அந்த கடல் பரப்பு தான் ஆரம்பிக்கும். அதுல என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இங்க திட்டா கட்டியிருப்பாங்க கடலுக்குள்ள, இந்த இங்க கட்டியிருக்காங்களே நான் சொல்லுவேன் பின்னாடி. பியர்ஸ்னா என்ன, வார்ப்ஸ்னா என்ன, குவா குவேனா, ஓகே, அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு, நான் எல்லாமே சொல்லுவேன். அப்ப ஹார்பருங்கிறது என்னன்னா இந்த டோட்டல் செட்டப், சாரி இந்த கப்பல் நிக்கிற பகுதி பத்தியும் இல்ல, இந்த டோட்டல் செட்டப் எல்லாமே ஹார்பர். அதாவது எந்த டோட்டல் செட்டப், அந்த அன்லோடிங், இந்த உள்ளுக்குள்ள என்ட்ரு ஆகுறீங்களா அந்த பிளேஸ் நான் சேர்க்கல, இந்த இடத்துக்குள்ள சொல்றேன். இந்த 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 பிளேஸ் இருக்குல்ல, இந்த பிளேஸ் உங்களுக்கு தெரியுதானு தெரியல நான் அப்படி காட்டுறது, ஒரு நிமிஷம் இருங்க. அதாவது நான் இந்த செட்டப் தான் ஹார்பர், புரியுதானே சொல்றேன். ஓகே, ஒரு கப்பல் நிக்கும் போது ஸ்கிரீன் தெரியலையா, ஒரு நிமிஷம், எல்லாருக்கும் இந்த பிரச்சனையா, என்னாச்சு எனக்கு தெளிவா இருக்கே, ஒரு நிமிஷம், இப்ப தெரியுதானே பாருங்க, இல்ல இப்பயும் அப்படிதான் இருக்கா? ஓகே, அப்ப இந்த போர்ஷன் தான் ஹார்பர். டாக்ஸ்னா என்ன சார் அப்படின்னா, நான் சொல்லி ஹார்பர் போர்ட் ரெண்டுக்கும் வித்தியாசம் சொல்லிட்டேன். கப்பல்கள் நிற்கக்கூடிய அந்த பிளேசஸ் தான் என்ன சொல்றோம்னா ஹார்பர்னு சொல்லணும், டோட்டல் செட்டப். போர்ட்னா என்ன சொன்னேன், எல்லாத்தையும் சேர்த்து. நீங்க வந்து ஒரு துறைமுகத்துக்குள்ள என்ட்ரு ஆக போறீங்கன்னா அங்கனைக்கான வெறும் பெட்டிகளை சரக்கு பெட்டிகள்னா அந்த கூட்ஸ்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் அடுக்கி வச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து அங்கனைக்கான கட்டடங்கள்லாம் இருக்கும், அது பிளஸ் அந்த பிளாட்ஃபார்ம், அதுக்கடுத்து கப்பல் நிற்கக்கூடிய பகுதிகள், இந்த ஜோன்ஸ் எல்லாம் சேர்த்து போர்ட்னு சொல்லுவாங்க. எப்பயும் நான் சொல்றேன் ஹார்பருங்கிறது போர்ட்ல ஒன் ஆஃப் த டைப் தான், போர்ட் தான் ஒரு பெரிய ஒரு விஷயம். புரிதா நான் சொல்றேன் உங்களுக்கு, நான்வெஜ்ங்கிறது போர்ட், அதுல நான்வெஜ்ல மட்டன் சிக்கன் சொல்றோம்ல அது மாதிரி தான் ஹார்பர். அப்ப பெரிய பார்ட்டுங்கிறது போர்ட்டுங்கிறது பெரிய பார்ட், அதுல ஒன் ஆஃப் த பார்ட் தான் ஹார்பர் சார். ஓகேவா? ஓகே, இப்ப அதுக்கடுத்து டாக்ஸ்னா என்ன சார், அப்ப டாக்ஸ் அண்ட் ஹார்பர்னு ஹெட்டிங்கே இருக்குல்ல, அப்ப டாக்ஸ்னா என்ன அப்படின்னா, இப்ப இந்த கப்பல் இந்த தண்ணியில நிக்கிது தெரியுமா, இதுதான் டாக்ஸ். இப்ப உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், சார் ஹார்பருக்கு இதானே சொன்னீங்க, இப்ப ஹார்பர் டாக்ஸ் வேறையானா ஹார்பர் டாக்ஸ் ஒண்ணுதான். அது என்ன அர்த்தம்னா டாக்ஸ்ல ரெண்டு இருக்கு, வெட் டாக்ஸ்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு ட்ரை டாக்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கப்பல் வந்து நிக்கிது உள்ளுக்குள்ள வர்றது என்று ஆகுது, அப்ப கீழே வந்து வெறும் தண்ணியா இருக்கு அப்படின்னா வெட் டாக்ஸ்னு சொல்லுவாங்க, இதைதான் ஹார்பர்னு சொன்னேன், ஆர் ஹார்பர்னு சொன்னேன். சார் என்ன சொல்ல புரியுது உங்களுக்கு, ஓகே தானே? ஓகே, இதான் ப்ராக்டிக்கலாவும் டெக்னிக்கலாவும் உண்மையான விஷயம். அதுக்கு ட்ரை டாக்ஸ் என்னன்னா, சில இடத்துல கப்பலை வந்து உள்ளுக்குள்ள எடுத்துட்டு வருவாங்க, எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தண்ணி இருக்கும், அதுக்கடுத்து இங்க ரெண்டு பக்கம் வந்து வெறும் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க, வெறும் குழாயா இருக்கும், தண்ணி வந்து வடிச்சிருவாங்க, வடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த கப்பல் வந்து ரிப்பேர் ஒரு பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து என்ன செய்வாங்க, அந்த கப்பலை அந்த இங்க உள்ள ஓப்பனா ஓப்பன் ஓபன் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் தண்ணி இதுக்குள்ள முடியாதரும், தண்ணி உள்ளுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அப்புறம் கப்பல் அதுல வந்து போயிட்டு இருக்கும். என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? அதாவது இந்த துறைமுகத்தோட அட்டாச்சா ஒரு பெரிய பிளேஸ் இருக்கும், அந்த பிளேஸ் எப்படி இருக்கும்னா சால்வா அமைச்சிருப்பாங்க. அந்த பிளேஸ்ல வந்து ஓப்பனிங்னு ஒன்று இருக்கும், தண்ணி உள்ளுக்குள்ள வர்றதுக்கு வெளில போறதுக்கும் ஒரு துறை சிறப்பு வச்சிருப்பாங்க. அப்ப தண்ணி கப்பல் உள்ளுக்குள்ள வரும்போது உள்ளுக்குள்ள தண்ணி ஃபுல்லா நின்றுட்டு இருக்கும். அதுக்கடுத்து என்ன செய்வாங்கன்னா, கோழி வேற சுத்தி வந்து அந்த வால் வந்து எழுந்திரும், அது கீழே வந்து கீழே போய்த்து போய்த்து வந்துட்டே இருக்கும் ஆர்டிபிசியலா. அப்ப அது என்ன செஞ்சிட்டு இருக்கும், எழும்பிடும், இப்ப தண்ணி ஊத்தி உள்ளுக்குள்ள இருக்கும். இப்ப உள்ளுக்குள்ள தண்ணி என்ன செய்வோம்னா, இந்த இந்த வால்வு கொடுத்துருப்போம்ல அதுக்குள்ள வெளியேற்றிடும். என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? இப்ப என்ன செஞ்சிருக்கேன், கப்பல் வந்து அப்படியே தான் இருக்குது, தண்ணி இல்ல. இப்ப இப்ப என்ன இருக்கு, கப்பல் நிக்கக்கூடிய இடம் தான், ஆனா உள்ளுக்குள்ள தண்ணி இப்ப இல்ல, இதுதான் ட்ரை டாக்ஸ்னு சொல்லுவாங்க. என்ன சொல்ற புரியுதா உங்களுக்கு? கப்பல் நிக்கும் பொழுது கீழே தண்ணி இருந்துச்சுன்னா வெட் டாக்ஸ்னு சொல்லுவாங்க, தண்ணி இல்லாட்டி ட்ரை டாக்ஸ்னு சொல்லுவாங்க. அப்ப டாக்ஸ்னா என்ன, கப்பல் நிக்கிற இடம் தான். அப்ப ஹார்பர் இருக்குது என்ன சொல்லுவான், அதுவும் கப்பல் வந்து நிக்கிற இடம் தான். அப்ப வெட் டாக்ஸும் ஹார்பரும் ஒண்ணு, புரியுதா சொல்றேன? ஓகே, அதே வந்து இதுக்குள்ள ஒரு ஒரு பிளேஸ் மாதிரி கொடுத்து தனியா அந்த தரைப்பகுதிக்குள்ள கொண்டு அந்த வண்டியை நிறுத்திட்டு அப்புறம் தண்ணி வந்து ரிமூவ் பண்றோம்ல, அது வந்து ஹார்பருக்குள்ள வராது. நான் ஹார்பர் என்ன சொன்னேன், கடல் பரப்புக்குள்ள இருக்கக்கூடிய கப்பல் நிக்கக்கூடிய பரப்பு தான் ஹார்பர், புரியுதா சொல்றேன்? ஓகே, அதனாலதான் உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்பாங்க வெட் டாக்ஸும் ஹார்பரும் ஒண்ணுதான், ஏன் வச்சுக்கிறேன். இப்ப நான் என்ன சொன்னேன், ஹார்பர்னா என்ன,
டாப்ஸ்னா என்ன, அதுக்கு அடுத்து உங்களுக்கு போர்ட்னா என்னன்னு சொன்னேன், புரியுதா நான் சொல்றேன்னு? ஓகே, இந்த டேர்ம் தெரிஞ்சா போதும், இனிமே ஈஸியா உள்ளுக்குள்ள கொண்டு போயிடலாம், அவ்வளவுதான். நோட்ஸ் எழுதியிருந்தா அதை விட்டுருங்க, இனிமே இந்த பீரியட் போதே நான் அண்டர்லைன் பண்ணி தான் நடத்த போறேன், அதில் அடிச்சுக்கலாம். கண்டிப்பா ஒரு கொஸ்டின் இது ஈஸியா எடுக்கக்கூடியதான், பாத்துக்கோ. ஃபர்ஸ்ட் இதுல என்னென்ன பார்க்க போறோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கொடுத்துறேன். ஹார்பர்ஸ் அண்ட் போர்ட்ஸ், போர்ட்டுங்கிறது எல்லாமே நடக்கிறது. இப்போ வந்து அங்கேருந்து வரக்கூடிய, இங்கே வந்து ஒரு ஒரு கண்டெய்னரில் வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு குறிப்பிட்ட பொருளை ஏற்றிட்டு போறீங்கன்னு வச்சுக்கோங்க, வேற எதுக்கு ஏற்றுமதி செய்கிறீங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை வெளில வர இருந்து அங்கேருந்து வரக்கூடிய வந்து இம்போர்ட் பண்ண போறீங்கன்னா, நீங்கள் வந்தோடனே உடனே உங்கள் பொருளை ஏற்றிட மாட்டாங்க, உங்களுக்கு இத்தனை நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஒரு சீட்டு கொடுப்பா, ஸ்லிப் கொடுப்பாங்க, நீங்கள் பதிவு பண்ணிடணும் எந்த கப்பலில் போக போதுன்னு. அதுவரையும் என்ன செஞ்சிருக்கனா, இத்தனை நாளைக்கு முன்னாடி உங்களோட பொருள் அங்கே போய் ரீச் ஆயிருக்கணும், என்ன சொல்கிறேன் புரியுதா உங்களுக்கு? ஓகே, அப்போ நம்ம இண்டிவிஜுவலாக அதை பண்ண முடியாது, இண்டிவிஜுவலாக பண்ணணும்னா மாசாக பண்ணணும், ஒரு பெரிய வந்து ஒரு பிஸ்னஸாக இப்போ நீங்கள் வந்து இவ்வளோ பொருள் வந்து ஏற்றுமதி பண்ணுறீங்க அப்படின்னா, அப்போ அவ்வளோ பெருசாக பண்ணணும், லார்ஜ் ஸ்கேலில் பண்ணணும் நீங்கள். அப்போ நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும், அப்போ அந்த பொருள் என்ன இருக்கணும், உடனே கப்பலில் ஏற்றிட மாட்டாங்க, ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அங்கேயே வெயிட்லேயே இருக்கும், அதுக்கப்புறம் உங்களுடைய டேட் வரும்போது அதில் நம்பர் போட்டிருப்பாங்க, அது வரையும் அந்த அந்த கண்டெய்னர்லாம் தூக்கி தூக்கி ஏற்றுவாங்க, என்ன சொல்ல புரியுதா உங்களுக்கே? அதுக்கடுத்து ஒரு பொருள் வருதுன்னா ஒரே நாள் உங்களுக்கு ரீச் ஆயிராது, கண்டெய்னர் வந்து அதில் இறங்கி கொஞ்ச நாளைக்கு இருக்கும், ஆல்ரெடி முன்னாடி எப்படி இருக்கோ அந்த ஆர்டர் வீஸ் தான் வெளில அனுப்புவாங்க, புரியுதா சொல்றேன்? ஓகே, அப்ப அந்த பொருள் அந்த பொருள்களை லோடிங் அண்ட் அன்லோடிங் பண்றோம். அதுக்கடுத்து ஒரு கப்பல் வந்து ஒரு ரிப்பேரோட வருதுன்னா அந்த கப்பலை மேலே ஏத்தி ட்ரேட் ஆக்ஸ்குள்ள அனுமதிச்சு, அதுக்கடுத்து ரிப்பேர் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு இல்ல பெயிண்டிங் ஒர்க்கோ என்ன ஒர்க் பண்றோமோ அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கடல்ல கொண்டு போய் இறக்குறோம். அப்ப அந்த பிளேசஸ் அந்த பிளாட்ஃபார்மா இருக்கட்டும், அதுக்கடுத்து கப்பல்னா நிக்கக்கூடிய அந்த ஜோன் இருக்கு தெரியுமா, ஹார்பர் சொன்னா அந்த பகுதியா இருக்கட்டும், இது எல்லாம் லோடிங் அன்லோடிங் ரிப்பேர்ஸ் அண்ட் ஹார்பர்ஸ் இது எல்லாம் சேர்ந்த ஒரு பகுதி தான் போர்ட். ஓகேவா, டெக்னிக்கல் டேம் தெரிஞ்சுக்கிறேன், இந்த வார்த்தை தான் இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து ஹார்பருக்கான அர்த்தம் என்ன சார், அப்ப போர்ட்னா என்னன்னு முடிஞ்சிருச்சு. அப்ப ஹார்பருக்கான அர்த்தம் என்ன சார் அப்படின்னா, கப்பல் வந்து நிக்கக்கூடிய அந்த கடல் பரப்பு தான் ஹார்பர், டோட்டல் கடல் பரப்பு இருந்தாலும் அந்த நீர் பரப்புன்னு சொல்லலாம். அப்ப கப்பல் எந்த இடத்துக்குள்ள எந்த ஜோனுக்குள்ள வந்து ரெஸ்ட் கண்டிஷன்ல நிக்கிதோ, ஹால்டிங் போடுறாங்களோ, நிப்பாட்டுறாங்களோ, அந்த ஜோன் தான் ஹார்பர், அதுதான் துறைமுகம் சார், புரியுதா? ஓகே, அடுத்து டைப்ஸ் ஆஃப் ஹார்பர். டைப்ஸ் ஆஃப் ஹார்பர்ல என்ன இருக்குன்னா, உங்களுக்கு அதாவது நேச்சுரல் ஹார்பர், இந்த இப்ப நான் சொன்னேன்னா இதெல்லாம் நீங்க உங்களுக்கு கண்ணில் பார்க்கும் போது இந்த படத்துல உங்க கட்டியிருக்காங்கிறது உங்களுக்கு தெரியுது, இது இந்த சைடு கட்டியிருக்காங்க, இந்த சைடு கட்டியிருக்காங்க, இதோட ஒழுங்கா தெரியலாட்டியோட இந்த சைடு நல்லா தெரியும், கட்டியிருக்காங்கிறது தெரியுதா உங்களுக்கு? நம்மள ஆர்டிபிசியலா கட்டியிருக்கோம்னா, அப்ப சில இடத்துல கடலோட பரப்பு இப்படி அமைஞ்சிருக்கும், எப்படி அமைஞ்சிருக்கும்னா, இங்கிட்ட வந்து நிலப்பரப்பு இருக்கும், இங்கிட்ட ஒரு நிலப்பரப்பு இருக்கும், இங்கிட்ட நிலப்பரப்பு இருக்கும், இங்கிட்ட நிலப்பரப்பு இருக்கும், இங்க சின்ன ஓப்பனிங் கொத்தே இருந்து இதுக்குள்ள தண்ணி ஊத்தி கிடந்துட்டு இருக்கு, என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? அப்ப இயற்கையாவே அது ஒரு அமைப்பு இப்படி இருக்குல்ல, கப்பல் வந்து நிக்கிறது தகுந்த மாதிரி, அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா நேச்சுரல் ஹார்பர்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு மும்பை போர்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட். ஓகே, அடுத்து அதுக்கடுத்து என்ன செய்வோம்னா, சில இடத்துல சுத்தி இப்படி இருக்கும், எப்படி இருக்குன்னா ஏதோ ஒரு ரெண்டு பக்கம் இல்லை மூணு பக்கத்தை என்ன இருக்கும், இது இருக்கும், இப்போ இந்த சைடு வந்து ஃபுல் ஓப்பனிங்காக இருக்கலாம், இந்த சைடு வந்து ஒரு இது இதாக இருக்கலாம், இதாக இருக்கலாம், ஒரு எடுத்து சர்ப்பி எடுத்து சர்ப்பீஸாக இருக்கலாம், இங்கிட்ட எடுத்து சர்ப்பீஸ், இங்கிட்ட எடுத்து சர்ப்பீஸாக இருக்கலாம். அப்போ இங்கிட்ட என்ன செய்யணும், நம்ம இந்த சைடு வழி கொஞ்சோண்டு என்ட்ரன்ஸ் சொல்லி ஊற்றி விட்டுட்டு இப்போ என்ன செய்யணும், இங்கிட்ட நம்மளா வந்து கல்லை வச்சு கட்டுறோம் இந்த ஒரு பகுதி ஊற்றி, இது ஒரு விஷயம். ஓகே, அப்போ பாதி வந்து எப்படி இருக்கு, பாதி வந்து இயற்கையாக அமைக்கப்பட்ட பரப்பாக இருக்கு துறைமுகத்து அந்த மாதிரி, ஒரு பகுதி வந்து நம்ம என்ன செய்யறோம், கட்டுறோம். அப்ப இதான் சொல்லணும், செமி அதாவது எப்படி சொன்னா செமி ஆர்டிபிஷியல் கார்பன் சொல்லுவாங்க, செமி நேச்சுரல் கார்பன் சொல்லுவாங்க, சார் என்ன சொல்ல புரியுதா உங்களுக்கு? ஓகே, சில இடத்துல எப்படி இருக்கும்னா, இயற்கையாவே இந்த சைடும் கட்டியிருப்பாங்க, எடுத்த சர்பேஸ் இருக்கும், இங்கிட்டையும் எடுத்த சர்பேஸ், இங்கிட்ட எல்லாமே எடுத்த சர்பேஸ் ஓப்பனிங் முத கொண்டு இருக்கும். அப்ப இது வந்து செமியில கொண்டாந்துருப்பாங்க, ஏன் சார் செமியில கொண்டு வரோம் அப்படின்னா, கப்பல் வந்து இதுக்குள்ள நிக்கிறோம்னா இதுக்குள்ள நுழைஞ்சு வர்ற வரையுமே கப்பல் வந்து ஒரு கீழே தர தட்டி இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, கீழே குறிப்பிட்ட டெப்த்துக்கு எப்படி இருக்கணும், ஆழம் ஆழமான பகுதியா இருக்கணும், இல்லாட்டி கப்பல் என்ன செஞ்சுன்னா தர தட்டிட்டு அங்கே நின்றோம், என்ன சொல்ற புரியுதா உங்களுக்கு? அதுக்கடுத்து சொல்லலாம் ட்ரெஸ்ஸிங், ட்ரெஸ்ஸிங்னு சொல்லுவாங்க, அது என்னன்னா இதுக்குள்ளாவே உள்ளக்குள்ள தண்ணி இருக்கக்கூடிய பகுதியில நல்ல மண்ணை தூண்டி தூண்டி வெளில கூட்டிகிட்டே இருப்பாங்க, என்ன சொல்ற புரியுதா உங்களுக்கு? அப்படி பண்ணாலும் நம்ம தானே பண்றோம் குறிப்பிட்ட வேலையை, இயற்கையா சுத்தி பரப்புல அமைஞ்சிருச்சு, ஆனா அந்த இடத்துல கப்பல் நிக்கிற அளவுக்கு செய்யறோம், ஆழமா தோண்டி இருக்கும் அந்த கார்பர் கப்பல் நிக்கக்கூடிய போட்டி நிக்கக்கூடிய பிளேசஸ்ல. அப்ப அந்த இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, அதான் அதையும் இது கொடுவாங்க செமியில வந்துடும். அதுக்கடுத்து ஆர்டிபிஷியல்னா சில இடத்துல துறைமுகம் அமைச்சியே ஆகணும், ஏன்னா அது பக்கத்துல மெயின் சிட்டி உட்காந்துருக்கும்,
அப்ப அந்த இடத்துல என்ன செய்யணும், நம்மளா வந்து எல்லா பக்கமும் ஆர்டிபிஷியலா கட்டுவோம். அதான் ஆர்டிபிஷியல் கற்பனை சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு சென்னை வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆர்டிபிஷியல், செமி செமி ஆர்டிபிஷியலுக்கு எது வரும் உங்களுக்கு, இல்ல செமி நேச்சுரலுக்கு எது வரும் அப்படின்னா விசாகப்பட்டினம் ஒன் ஆஃப் த பெஸ்டா இருக்கும். அப்ப மும்பைங்கிறது ஃபுல்லாவே நேச்சுரலா இருக்கக்கூடியது, அதே ஆர்டிபிஷியலா இருக்கிறது சென்னைன்னு சொன்னேன், அதுக்கு அடுத்து உங்களுக்கு விசாகப்பட்டினம் செமியா இருக்கும். ஓகேவா, செமி நேச்சுரல்னு சொல்லலாம் இல்ல செமி ஆர்டிபிஷியல்னு சொல்லலாம், ரெண்டுமே ஒண்ணுதான். புரியுதா இருக்கேன்? ஓகே, இது டைப்ஸ்ல வந்துடும். அப்ப அடுத்து லேஅவுட் ஆஃப் ஹார்பர்ஸ், இது எக்ஸாம்ல கேட்க மாட்டான், பாத்துக்கிறேங்க. அதுல சின்ன சின்ன விஷயங்களை கேட்பான், என்ட்ரன்ஸ் ஒன்னா என்ன, பிரேக் வாட்டர் என்ன, அதெல்லாம் பின்னாடி சொல்லுவேன், லேட் ஆகுதுல சொல்றேன் நான். அதுக்கடுத்து வெட்டன் ட்ரை டாக்ஸ், இப்பதான் சொன்னேன் வெட் என்ன, இப்ப நீ பாக்குறோம்ல ஹார்பர், ஒரு விளக்கம் கொடுத்தேன். இந்த ஹார்பர்ங்கிறது என்னது, கப்பல் வந்து நிக்கக்கூடிய அந்த பிளேஸ், அந்த பிளேஸ்ல என்ன இருக்கு, கப்பல் தண்ணில வந்து நின்று இருக்கு, அப்ப இது வந்து வெட் டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்ற புரிதா உங்களுக்கு, கப்பல் நிறுத்தி வைக்கக்கூடிய பிளேசஸ் தான் டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரே விஷயம், வெட் டாக்ஸ்ங்கிறது தண்ணி இருக்கும், ட்ரை டாக்ஸ்னா தண்ணி ஒடிச்சிருக்கும், அவ்வளவுதான். ஓகேவா, ஓகே. அதுக்கடுத்து பிரேக் வாட்டர், இந்த பிரேக் வாட்டர்ங்கிறது என்னன்னா, இந்த சுத்தி இந்த பிளேஸ் அமைஞ்சிருக்கு தெரியுமா, இதுலயே வந்து நாலு விஷயம் வரும், நான் அந்த வார்ப்பு குவே இதெல்லாம் பத்தி சொல்லுவேன். நாலுங்கிறது ஒரே மாதிரியே இருக்கும், அந்த இடத்துல எப்படி நான் டெக்னிக்கல் டைம் வச்சு சொல்லலாம் கண்டுபிடிக்கிறத கொஸ்டின்ல சொல்றேன். பிரேக் வாட்டர்ங்கிறது என்னன்னா, நம்ம இந்த இடத்துல ஓப்பனிங்கா இருக்கு அப்படின்னா, கடல் எப்பயும் எப்படி இருந்துகிட்டு இருக்கும், கடல் வந்து எப்பயும் வந்து ஒரு குறிப்பிட்ட வேவ்ஸ் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும், சைடு அதாவது அலை வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கும். என்ன சொல்ற பொழுது உங்களுக்கு, ஒரு கப்பல் நிக்கும் போது அதை அடிச்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா கப்பல் எப்படி இருக்கும், குலுங்கிக்கிட்டே இருக்கும். என்ன சொல்ல புரிதா உங்களுக்கு, அப்ப கார்பன் எந்த இடத்துல அமைக்கணும்னா, அந்த பிளேஸ்ல அலைகள் அதிகம் இருக்கக்கூடாது. ஆனா ஒரு கடல்ல எப்படி அலைகள் இல்லாம இருக்கும், கண்டிப்பா அலை அடிக்கும். அப்ப அதை தடுக்கிறதுக்காக என்ன செஞ்சிருப்போம்னா, வெறும் கல்லுகளை கூட்டி நிரப்பி வச்சிருப்பாங்க. என்ன சொல்ற புரிதா உங்களுக்கு, பெரிய பெரிய இப்ப சென்னையிலன்னா ஒரு படம் ஷூட்டிங்லாம் பாத்திருப்பீங்க, நிறைய இடத்துல வீடியோஸ் எங்கன்னா பாத்திருப்பீங்க, அந்த இதுக்கு வந்து கல்லுகள்லாம் போட்டு வச்சிருப்பாங்க, பாத்திருக்கீங்களா? அப்ப அது என்னன்னா, என்ன செஞ்சிடும், அந்த அங்கேயே அங்கிட்ட இருந்து வரக்கூடிய வேவ்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணிடும். அப்ப இதுக்குள்ள இருக்கக்கூடிய தனியை போய் ரிஸ்க்ல இருந்துட்டு இருக்கான். அப்ப இதுக்குள்ள நிக்கக்கூடிய அந்த போர்ட்டுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு சொல்றேன். என்ன சொல்ற புரியுது உங்களுக்கு, அப்ப அந்த அலைகளை கட்டுப்படுத்துறதுக்காண்டி நம்ம கடலுக்குள்ளேயே துறைமுகத்தை ஒட்டி அந்த வாட்டரை பிரேக் பண்ணி ஒரு வால் கட்டுவோம், இல்ல கல்ல போட்டு வச்சிருப்போம், அதுதான் பிரேக் வாட்டர். ஓகே ஓகே, இது எல்லாம் தான் இப்ப நடத்த போறேன், இப்ப ஓவரால் தான் கொடுத்துருக்கேன். அப்படியே பாருங்க, நமக்கு சென்டென்ஸ் தான் இம்பார்ட்டன்ட், இதை சொன்னதெல்லாம் உங்களுக்கு பிராக்டிக்கலா சொல்லியிருக்கேன், இதுதான் சென்டென்ஸ்ல வரும். ஃபர்ஸ்ட் ஹார்பர்னு கொடுத்துருக்கான். இப்போ ஹார்பருங்கிறது என்ன சார், ஹார்பருங்கிறது என்ன, ஏ ஹார்பர் ஈஸியா பார்சியலி என்க்ளோஸ்டு ப்ரொடெக்டட் வாட்டர் ஏரியா டு ப்ரொவைடு சேஃப் அண்ட் சூட்டபிள் அக்காமடேஷன் ஃபார் த வெசல் சீக்கிங் ரெவ்யூஸ் சப்ளைஸ் ரிப்பேர்ஸ் அண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் கார்கோ ஃபுட்ஸ். ஓகேவா, என்ன சொல்லிட்டான்னா, பார்சியலி என்க்ளோஸ்டுனா என்ன அர்த்தம், இங்கிட்டு க்ளோஸ்டா இருக்கும், இங்கிட்டு க்ளோஸ்டா இருக்கும், இங்கிட்டு க்ளோஸ்டா இருக்கும், இங்கிட்டு க்ளோஸ்டா இருக்கும், இங்கே க்ளோஸ்டா இருக்காது, அப்போ ஃபுல்லி க்ளோஸ்டா இருக்காது இந்த ஹார்பருங்கிறது, ஃபர்ஸ்ட் விஷயம். புரியுதா? அதுக்கடுத்து சூட்டபிள் அகாமடேஷன், அதாவது சூட்டபிள் எதுக்கு வந்து நம்ம வந்து இது தங்குற இடமா பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னா, வெசல்ஸ் அதாவது போட்னா உள்ளுக்குள்ள வந்து நிக்கிறதாகவும், அது அதை நிக்கிறதுக்கு யூஸ் பண்றது தான் ரிவ்யூஸ். அதுக்கு சப்ளைஸ்னா என்ன அர்த்தம்னா, ஏதாச்சும் பொருள் ஏத்துறது, அதாவது ஏத்துறது இறக்குறது, அது சப்ளைஸ். ரிப்பேர்ஸ் என்ன அர்த்தம்னா, கப்பல்ல ஏதோ ஒரு பிரச்சனை, புயல்ல மாட்டி ஒரு விஷயத்த அடைஞ்சிருச்சு அப்படின்னா பக்கத்துல உள்ள துறைமுகத்தை கொண்டாந்து நிறுத்திடுவாங்க, அது ரிப்பேர் ஒர்க் பாக்குறதுக்கு உதவுது இந்த ஹார்பர். அதுக்கடுத்து யூஸ் பண்றான் சரக்கு, சரக்கு மீன்ஸ் கூட்ஸ்னு சொல்றோம்ல, ஹார்கோன்னு சொல்றோம்ல, முக்கியமான பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கும் இறக்குமதி செய்வதற்கும் ஹார்பருங்கிறது பயன்படுகிறது. அப்ப ஹார்பருங்கிறது ஒரு பார்சலி என்க்ளோஸ்டு போர்ஷன், ஒரு பொதி ஒரு குறிப்பிட்ட போர்ஷன் வந்து எப்படி இருக்கும், ஓப்பன்ல இருக்கும், அப்பதான் கப்பல் உள்ளுக்குள்ள வர முடியும். அதுக்கடுத்து இது எதுக்கு பயன்படுதுன்னா, ரிப்பேர் ஒர்க் பண்றதுக்கும், லோடிங் அண்ட் அன்லோடிங் பண்றதுக்கும், ஹார்கோஸ் அதாவது ஹூட்ஸுக்கும், அப்புறம் ரிவ்யூஸுக்கும் பயன்படுதுன்னு சொல்றாங்க. ரிவ்யூஸுங்கிறது கப்பல் வந்து நிக்கிறதுக்கு, ரிப்பேர்ஸ்ங்கிறது அப்ப என்னது கப்பல் நிக்கிறது தான், ஏதாச்சும் டேமேஜ் ஆகி அங்க நின்று ரிப்பேர் பார்ப்பாங்க. சப்ளைஸ் மீன்ஸ் என்னன்னா, அதுலயே வந்து டிரான்ஸ்பர் ஆகும் கார்போனா, ஒரு பொருளை ஏற்றுறது இறக்குறது ரெண்டுமே டிரான்ஸ்பர் பண்றது தான், மாற்றுறது தான், இறக்குனாலும் அங்கிருந்து கொண்டு வந்தது இறக்குறோம், ஏற்றுறதுனால இங்க உள்ள பொருளை ஏற்றுமதி பண்றோம், அப்ப ரெண்டுமே டிரான்ஸ்பர் ஆக கார்போ தான். புரியுதா நான் சொல்றேன்? ஓகே, அப்ப ஹார்பருக்கான விளக்கம் முடிஞ்சிருச்சு, சென்டென்ஸ் கொடுத்துட்டு அடுத்து என்ன கொடுத்துருக்கோம், போர்ட் என்னன்னு கொடுத்துருக்கோம். போர்ட்டுன்னா, இப்ப கப்பல் இங்க நிக்கிது அப்படின்னா, இது ஜஸ்ட் ஹார்பர் தான், இங்க இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் இருக்குமே தெரியுமா, ஒரு லார்ஜ் ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டருக்கு வந்து வெறும் வந்து நிலப்பரப்பா இருக்கும், அதுலதான் வெறும் பெட்டிகள் அடிக்க வச்சிருப்பாங்க, நிறைய கட்டடங்கள் தான் இருக்கும் துறைமுகத்துக்குள்ள என்றானே. என்ன சொல்ல புரியுதா உங்களுக்கு, அப்ப அந்த பகுதி பிளஸ் இந்த பகுதி இது எல்லாம் சேர்ந்ததுதான் போர்ட். அடுத்து நான் திரும்பவும் சொல்றேன், அன்னைக்கு லைட்டா சொல்லிட்டேன், இருந்தாலும் ஏன் திருப்பி நடத்துறேன் அப்படின்னா, ஆறு வாரம் ஆறு நாளா இருந்துச்சு கிட்டத்தட்ட வைக்கானே, எனக்கு ஏதாச்சும் ஒரு ஒர்க் வந்து இதாயிருச்சு, இன்னைக்கு தான் இதாயிருக்கு, நான் முடிச்சிருவேன் இன்னைக்கு முடிச்சிருவேன், கவலைப்படாதீங்க, இது உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும்.
ஓகே. அப்ப போர்ட் என்ன கொடுத்திருக்கான், ஏ போர்ட் இஸ் ஏ ஹார்பர், போர்ட்டும் ஒன் ஆஃப் த ஹார்பர் துறைமுகம் தான், வேர் மெரைன் டெர்மினல் ஃபெசிலிட்டிஸ் ஆர் ப்ரொவைடட். அதாவது அந்த மெரைன் டெர்மினல் ஃபெசிலிட்டிஸ் ஆர் ப்ரொவைடட்னா அந்த துறைமுகத்துக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பக்கத்துல பிளாட்ஃபார்ம் கட்டியிருப்பாங்க, அந்த அந்த கடலுக்கு வந்து சேரக்கூடிய துறைமுகம் இருக்கும், ஐ மீன்ஸ் ரோடு வசதிகள் இருக்கும், அதுக்கடுத்து கொண்டு வந்த பொருளை இறக்கி வைக்கிறதுக்கும், இங்கிருந்து ஏற்றி போகக்கூடிய பொருளை வந்து இறக்கி வைக்கிறதுக்கும் இருக்கும். அதுக்கடுத்து ஏதாச்சும் அங்கேருந்து வந்து கப்பல் ரிப்பேர் ஆகுறது அப்படின்னா அது தேவையான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் அதில் வச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து வந்து வர்றவங்க அங்கே இப்போ ரிபீஸ் கார்பர்னா இப்போ ஒரு 6 மாசமா கப்பல் பயணத்தில் வந்திருப்பாங்க, அவங்க ரொம்ப டயர்டா இருக்கும், ஏதோ ஒரு இடத்துல நிலப்பரப்பை பார்க்கறதுக்கு வந்து தங்கிட்டு கொஞ்ச நேரம் போவாங்க, ஒரு மாசம் தங்கிட்டு போவாங்க. இந்த இயற்கை படத்தில் விட அப்படிதான் காமிச்சிருப்பாங்க ஒரு சீன், புரியுதானே சொல்றேன் உங்களுக்கு. இப்போ என்ன செய்வாங்க, கடலுக்குள்ளேயே 6 மாசம் 7 மாசம் டிராவல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் வந்து ஏதோ ஒரு துறைமுகத்துல 1 மாசம் தங்கிட்டு போவாங்க, அந்த சின்ன வில்லேஜ்ல சுத்தி பார்த்துட்டு மறுபடியும் கிளம்புவாங்க. ஓகேவா? ஓகே. அப்ப ஹார்பர் வேற மெரைன் டெர்மினல் ஃபெசிலிட்டிஸ் ஆர் ப்ரொவைடட், எல்லா ஃபெசிலிட்டிஸும் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க அதுல, எல்லா பையனும் படிக்க வேண்டியதுல நான் அண்டர்லைன் பண்றதை பார்த்துக்கிறேன். அதுக்கடுத்து தி ஃபெசிலிட்டிஸ் ஆர் மேட் ஆஃப் பியர்ஸ் ஆஃப் வார் சாட்டு, அதான் சொல்றேன் பியர்ஸ் என்னன்னா அன்னைக்கான கல்லுக்கெல்லாம் பதிச்சிருப்பாங்க, ஏன்னா நங்குரான போறோன்னா சால்பின்ஸ் இருக்கும், பெண்டர் இருக்கும், அதெல்லாம் பின்னாடி வரும்போது என்னன்னு சொல்றேன். ஜஸ்டிஸ் இதுனா ஒன் ஆஃப் த பார்ட் கட்டி வச்சிருக்கு, பியர்ஸ் வார்ஸ் எல்லாம் இருக்கு நான் சொல்றேன். விச் சிப்ஸ் பெர்த் பயில் என்ன சொல்லுவோம், போர்ட்ல லோடிங் பண்ணுவோம், அன்லோடிங் பண்ணுவோம், ரிப்பேர்ஸ் பண்ணுவோம், ரீஃபியூலிங் பண்ணுவோம். ஏன்னா ஹார்பர்ல ஒன் ஆஃப் த, அதாவது போர்ட்ல ஒன் ஆஃப் த பார்ட் தான் ஹார்பர். ஹார்பர்ல இதெல்லாம் பண்றோம்னா அது எதுக்குள்ள வருது, போர்ட்டுக்குள்ள தான் வருது. இப்ப சிக்கன் மட்டன் இல்ல வந்து பிரான் இது மாதிரி ஏதோ ஒரு விஷயம் பண்றோம்னா இது எல்லாமே நான்வெஜ்குள்ள தானே வருது, புரிதானே சொல்றேன் உங்களுக்கு. அப்ப இது எல்லாமே போர்ட்டுக்கு இந்த டெபினேஷன் வரும்னு நான் சொல்றேன். ஆனா இது எல்லாமே என்னது, ஹார்பர்ஸ் எல்லாமே எல்லா ஒர்க்கும் போர்ட்டுக்குள்ள ஒண்ணுதான் வருது. அதோட சேர்த்து எஸ்டா என்ன செய்யும்னா கொண்டு வரக்கூடிய ஹூட்ஸ்னு சொல்லுவோம்ல ஹார்கோனா இறக்கி வச்சுக்கிறோம் அந்த பிளாட்ஃபார்ம்ல, என்ன சொல்ற புரிதா உங்களுக்கு. அப்ப அந்த பிளேசஸ் அந்த லேண்ட் பார்ப்பு வாகம் போர்ட்ல ஞாபகம். அதுக்கு போர்ட் ஆஃப் என்ட்ரி, போர்ட் ஆஃப் என்ட்ரி என்ன என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஒரு பொருள் இங்கிருந்து வெளில போறதா இருந்தாலும் அங்கிருந்து உள்ளுக்குள்ள வரதா இருந்தாலும் சில ஆபீசர்னா கடந்துதான் வரணும், அந்த என்கொயரிஸ் நிறைய வச்சிருப்பாங்க, அதில் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டு தான் வெளில போகணும், என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு. அப்ப ரெண்டு போர்ட் ஆஃப் என்ட்ரி இருக்கும், அது என்ன சார் ரெண்டு போர்ட் ஆஃப் என்ட்ரி அப்படின்னா, அதாவது கடல்லேருந்து இறக்கின பொருள் உள்ளுக்குள் கொண்டு வரதுக்கு ஒரு போர்ட் ஆஃப் என்ட்ரி வச்சிருப்பாங்க, வெளியிலேருந்து ஒரு பொருள் உள்ளுக்குள் துறைமுகத்துக்கு வரதுக்கு ஒரு போர்ட் ஆஃப் என்ட்ரி வச்சிருப்பாங்க, என்ன சொல்ற புரியுதா உங்களுக்கு. ஓகே. அப்ப போர்ட் ஆஃப் என்ட்ரிங்கிறது என்னன்னா கஸ்டம் ஃபார் கிளியரன்ஸ் ஆஃப் ஃபாரின் என்ட்ரி, அதாவது சில அந்நிய நாட்டு வீரர்கள் சாரி எப்படி சொல்லலாம் தீவிரவாதிகள்லாம் உள்ளுக்கு ஊடுருவி வந்துருவாங்க, இதுல வந்து ட்ரக்ஸ் சில பொருட்கள் என்ன செய்யணும் தேவையில்லாத சட்டத்துக்கு முரண்பாடான பொருள் உள்ளுக்குள்ள வந்துடலாம், இதுல வந்து சில விஷயங்கள்லாம் உள்ளுக்குள்ள வந்து ஊடுருவி கொண்டு வந்துருவாங்க. அதுக்காண்டி என்ன செய்வாங்கன்னா இதுல வந்து ஒரு நாட்டுக்கு வருமானம் துறைமுகம் மூலமும் வந்துகிட்டு இருக்கு, ஓகே, அந்த போர்ட் ஆஃப் என்ட்ரியை வச்சும் வந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த இடத்துல கரெக்டான செக்அப் இல்லை அப்படின்னா ஏமாத்தி நிறைய பொருள் உள்ளுக்குள்ள வந்து வரியே கட்டம் உள்ளுக்குள்ள கொண்டு வந்துருவாங்க, அவங்க கரெக்டாக வரி கட்டுறதுனா நம்ம ஒரு பொருள் எங்கேயும் ஏற்றிட்டு போறோம்னா நம்ம ஆன்லைன்ல வந்து சில விஷயங்கள்லாம் பண்ண டீடெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணனா தனி அது நிறைய ப்ரொசீஜர் இருக்கு, எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு நிறைய லைசன்ஸ் வாங்கணும், குறிப்பிட்ட அமௌண்ட் கட்டி நமக்கு சில அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும், நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ அப்பயும் நம்ம டாக்ஸ் தான் கட்டிடுவோம். இப்போ நீங்க வாழைப்பழம் வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பழம் வந்து ஏற்றிட்டு போறீங்கன்னு வச்சுக்கோங்க, 1 லட்சம் பழம் வந்து ஏற்றிட்டு போறீங்க அப்படின்னா பண்ணனா சொல்றேன், அப்ப அந்த 1 லட்சம் பழத்துக்கு டாக்ஸ் கட்டி தான் அந்த நாட்டுக்கு எந்த நாட்டுக்கு ஏத்திட்டு போறீங்களோ அந்த நாட்டுக்கு டாக்ஸ் முதல் கொண்டு நீங்க கட்டி தான் நம்ம ஏத்திடுவோம், என்ன சொல்ல புரியுதா உங்களுக்கு. அப்ப அதனால நீங்க கட்டிட்டோம்னு வாயால சொல்ல முடியாது, அதுதான் நம்ம டாக்குமெண்ட் ப்ரூஃப் வச்சிருக்கணும். அப்ப இந்த போர்ட் ஆஃப் என்ட்ரில தான் அதனால கரெக்டா செக் பண்ணிட்டு தான் உள்ள கொண்டாடுவாங்க. இப்ப நீங்க வெளில இருந்து வர்றீங்க ஒரு பொருள் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க அங்கே டாக்ஸ் தான் ஒரு ஹோல்டே வாங்கிட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்க, இல்ல ஏதாச்சும் இப்ப ஏர்போர்ட் சொன்னா கரெக்டா இருக்கும், உள்ளுக்குள்ள வரும்போது அதுக்குன்னா செக் பண்ணுவாங்க இவ்வளவு பொருள் தான் நீங்க உள்ளுக்குள்ள கொண்டு வரணும், தங்கமா இருந்தா இதனக்குள்ள தான் கொண்டு வரணும், என்ன சொல்ற புரியுதா உங்களுக்கு. கொண்டு வரக்கூடிய பொருள் கரெக்டா டாக்ஸ் இங்க கட்டி வாங்கிருக்கீங்களா, அப்ப இதெல்லாம் தான் பாப்பான், புரியுதா. ஓகே. அப்ப போர்ட் ஆஃப் என்ட்ரிக்குறதுனா கஸ்டம் ஃபார் கிளியரன்ஸ் ஆஃப் ஃபாரின் என்ட்ரி, கிளியரன்ஸ் ஆஃப் ஃபாரின் என்ட்ரி. அதுக்கடுத்து ஃப்ரீ போர்ட், ஃப்ரீ போர்ட்னா என்ன அப்படின்னா அதாவது ஐசோலேட்டட், இது வந்து தனியா கொடுத்துருப்பாங்க, அதாவது எப்படின்னா போர்ட்டு டோட்டல் பிளேஸ்னு சொன்னேன், சில போர்ட் எப்படி இருக்குன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு குறிப்பிட்ட இதெல்லாம் வச்சிருப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் வந்து ஒரு போர்ட் ரன் ஆகிட்டு இருக்கு, அது என்ன ஒன்று வந்து சின்ன சின்ன வேலைகளுக்காண்டியும் அந்த போர்ட்டை பயன்படுத்திக்கலாம், அப்படி போர்ட்டும் இருக்கு தனியாக. சில போர்ட் என்ன செய்வாங்கன்னா முக்கியமான விஷயங்கள் பற்றி அந்த போர்ட்டை பயன்படுத்திக்கிறாங்க, என்ன சொல்ற புரியுதா உங்களுக்கு. இப்போ வந்து ஒரு துறை ஒரு கடல் வழியாக வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து டிராவல் பண்ண போகிறான்னு வச்சுக்கிறேங்க, அன்னைக்கு என்ன செய்வாங்க,
முக்கியமா ஒரு இடத்துல இருக்கு, மிலிட்ரி போர்ட்டு, இது மாதிரி முக்கியமான விஷயங்களை தான் யூஸ் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் ப்ரீ போர்ட்னு தனியாக வச்சிருப்பாங்க, விஐபிகளுக்கும் தனியாக வச்சிருப்பாங்க. என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? அந்த இதுதான் பயன்படுத்துவாங்க. அப்ப ப்ரீ போர்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா, ஐசோலேட்டட் தனியா இருக்கும், என்க்ளோஸ்டு ஏரியா அட்ஜஸ்டன் டு த போர்ட் ஆஃப் என்ட்ரி. நல்லா கவனிக்கணும், பார்சியலிங்கிற வார்த்தை இல்ல, என்க்ளோஸ்டு ஏரியா ஃபுல்லாவே மூடப்பட்ட பரப்பா இருக்கும், எப்ப தேவையோ அப்பதான் அதை திறந்து மூடுவாங்க. என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? அதுக்கு அடுத்து வேற அதுலயே எல்லா மாதிரி தான், போர்ட்னாவே என்ன, வேற லோடிங் அன்லோடிங் ஃபியூலிங் பண்ணிக்கிறது எல்லாமே நடக்கும். ஓகே, இதுக்கு இதுக்குன்னு எந்த ஒரு இதுமே இருக்காது, கஸ்டம்ஸ் மீன்ஸ் என்னன்னா எந்த ஒரு இதுமே இருக்காது. ஓகே, அப்ப இது வந்து சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணுவாங்க. ரெண்டு விதமான போர்ட்டும் இருக்கு, சின்ன சின்ன வேலைகளை பயன்படுத்திக்கிறதுக்கு ஃப்ரீ போர்ட் இருக்கு, அதுக்கு அடுத்து முக்கியமான விஷயங்களை பண்றதுக்கு ஃப்ரீ போர்ட் இருக்கு, மக்கள் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்க கூடாதுன்றதுக்காண்டி. ஓகேவா? ஓகே, அதுக்கடுத்து இதுல என்னன்னா, ஒரு போர்ட்ல என்னென்ன சார் இருக்கான், வேர் ஹவுஸ், அதாவது ரெபியூஸ் கார்பர், ஒரு குறி ஒரு சொன்ன 6 மாசம் வந்துகிட்டு இருக்காங்க, அவங்க தங்குறது தேவையான வேர் ஹவுஸ் தான் இருக்கும். ஓகே, கட்டி வச்சிருப்பாங்க நான் துறைமுகத்தை ஒட்டி. ஓகேவா? அதுக்கடுத்து அதர் ஃபெசிலிட்டிஸ் எப்போது விட்டாச்சு, அதர் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் ஸ்டோரேஜ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். ஸ்டோரேஜ் என்ன எடுத்தா, அந்த போர்ட்டில் நிறைய பெட்டி பெட்டியாக இந்த கப்பல் இருக்கக்கூடிய எல்லா பெட்டிங்க தானே இறக்கி வைப்பாங்க, அதனால கிட்ட நிறுத்தி கிடக்கல படத்தெல்லாம் காமிச்சிருப்பீங்களே, அப்போ அந்த மாதிரி அதுக்கு அதை இறக்கி வைக்கிறதுக்கான ஃபெசிலிட்டிஸும் இருக்கு அந்த போர்ட்டில், கரெக்டா? ஓகே, அதுக்கடுத்து அடுத்து 3வது பாயிண்ட் பாருங்க, 4வது பாயிண்டா, 4வது பாயிண்ட் பாருங்க, இது ப்ரீ போர்ட்ல 3வது பாயிண்ட், அதாவது தே மே ஹாவ் த மேகசின் பில்டிங்ஸ் ஃபார் நேவல் ஆர்டினன்ஸ் அண்ட் அதர் எக்ஸ்ப்ளோசிவ் கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த போர்ட்ல வந்து அது மட்டும் இல்ல, தனியா வந்து கடற்படை பயிற்சி செய்யறது சொல்லுவாங்கல்ல, இப்ப வந்து ரெண்டு ரெண்டு நாள் ரெண்டு நாட்டுக்கு வந்து சேர்ந்து வந்து கூட்டு வந்து கடல் சொல்லுவாங்கல்ல, இப்ப கூட்டு பயிற்சி செய்வாங்கல்ல, என்ன சொல்றது புரியுதா உங்களுக்கு? இப்ப அந்த மாதிரி விஷயங்களுக்கு பயன்படுத்திக்கிறது, முக்கியமான மீட்டிங்ஸ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவாங்க நாட்டோட பாதுகாப்பு ஒரியண்டடா, அப்ப அந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த ஃப்ரீ போர்ட் வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. ஓகேவா சார்? இதெல்லாம் ஃப்ரீ போர்ட்ல சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? ஓகே, அப்ப மேகசின் பில்டிங் இது இதோட இது எழுதிக்கிறது நேவல் ஆர்டினன்ஸ் அண்ட் அதன் எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு எழுதிக்கிறது. ஓகே, அடுத்து இப்ப போர்ட் புரியுதுன்னு இருக்கேன். ஓகேவா? ஓகே, போர்ட் ஆஃப் என்ன என்னன்னு சொல்லிட்டேன், அதுக்கு வந்து ப்ரீ போர்ட்னாவும் என்னன்னு சொல்லிட்டேன், எல்லாம் டெக்னிக்கல் நேம் தான் கேட்பாங்க, இப்போ டைப்ஸாக ஹார்பர் இது ஆல்ரெடி அடிக்க சொல்லினேன், இதான் என்ன சொல்கிறேன். இப்போ இது நேச்சுரல் ஹார்பர் புரியுதா சார்? இதை பார்த்தா பச்சை பசன்னு தெரியும் போது என்ன அர்த்தம், இதில் நம்ம எதுவுமே நம்மளாக கட்டலைன்னு அர்த்தம், இயற்கையாகவே அப்படியே மலையாகவே அமைஞ்சிச்சுன்னு அர்த்தம், புரியுது என்ன சொல்றேன்னு? ஆ, அப்போ இதுதான் அந்த மலை மாதிரி அதுவே அமைஞ்சிருக்கு பாருங்க, இப்போ மும்பையிலன்னு அப்படி தான் இருக்கும், இதுதான் நேச்சுரல் ஹார்பர்னு சொல்லுவாங்க. அப்போ நல்லா தெரிஞ்சுக்கிறங்க, இதுதான் நேச்சுரல் ஹார்பர். இதுக்கு சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, அதான் அதிலே இருக்கேன். ஓகே, இதான் நான் கொடுக்குறேன், அதாவது தே ஆர் ஆரிஜினேட்டட் பை த நேச்சர் கன்ஃபிகரேஷன் ஆஃப் லேண்ட், அதாவது இயற்கையாகவே அந்த லேண்ட் வந்து ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க, கன்ஃபிகரேஷன் ஆஃப் லேண்ட். புரியுதா சொல்றேன் உங்களுக்கு? ஓகே, அப்ப இது இப்போ கீவேர்டு என்ன, நேச்சராகவே இருக்கும், இயற்கையாக அமைஞ்சிருக்கும். அதுக்கடுத்து நேச்சுரல் கார்பர் ஆர் சரௌண்டட் ஆன் செவரல் சைட்ஸ் பை த ப்ராமினன்ஸ் ஆஃப் லேண்ட், அதாவது அவ்வளோதான் அதே தான் கொடுத்துருக்காங்க, சுற்றி வந்து லேண்ட் பரப்பினால இருக்கும். அதுக்கடுத்து இந்த ஏரியா கவர்டு பை த லேண்ட் மாஸ் அண்ட் ஐசோலேட்டட் ஃப்ரம் த ஸ்டோ which provides a good breathing conditions for vessels known as natural road state. Okay, அதுக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, இது வந்து ஒரு பெரிய வந்து ஒரு புயல் ஏற்பட்டா கூட இது எப்படி இருக்கும், அந்த புயல்லேருந்து அந்த உள்ள நிற்கக்கூடிய கப்பலைன்னா பாதுகாக்கிற மாதிரி இருக்கும், எது அதை சுற்றி இருக்கக்கூடிய இயற்கை அமைப்புன்னு சொல்கிறேன். ஏன் சார் ஹார்பர்னாவே அப்படி தானே, ஏன் பர்டிகுலர் அந்த பாயிண்ட் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, அதாவது நம்ம வந்து ஆர்டிஃபிஷியலாக கட்டுறோம்னா நமக்கு தெரியும் வேவ்ஸ் வந்து எப்படி கிரியேட் ஆகும், அதோட ப்ரெஷர் எப்படி இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஆர்டிஃபிஷியலாக கட்டுவோம். ஆனா இயற்கையா அமைஞ்சிருக்குன்னா அது வந்து ஸ்ட்ரென்தனிங் இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாதுல. அப்ப ஒரு இடத்துல நீங்க நேச்சுரல் கார்பர் ப்ரொவைட் பண்ண போறீங்கன்னா, அந்த அளவுக்கு வாட்டர் பிரஷர் தாங்குற அளவுக்கு ஒரு வேவ்ஸ் வந்து கிரியேட் ஆகுது அப்படின்னா, அந்த வேவ்ஸ் தானே கிரியேட் தாங்குற அளவுக்கு, இல்ல ஒரு பொருள் பெரிய புயல் அடிக்குதுன்னா அந்த மாசெல்லாம் தாங்குற அளவுக்கு அது எப்படி இருக்குன்னா உறுதித்தன்மையோட இருக்கணும், அதை சுத்தி அமைஞ்சிருக்கக்கூடிய நேச்சுரல் அந்த பிரேக் சுத்தி இருக்குல்ல அந்த வால் மாதிரி அது வந்து இருக்குன்னு சொல்றாங்க. புரியுதானே சொல்றேன்னு? பாக்குறதுக்கு ஒத்தையும் அழகா துறைமுகம் மாதிரி சுத்தி இருக்கு, ஒரு பக்கம் ஓப்பனிங் இருக்குன்னு ஒத்தையும் அதை நேச்சுரல் கார்பரெல்லாம் ஆக்கிட முடியாது. ஒரு பெரிய புயல் அடித்தாலும் இல்லை வந்து அங்கே வந்து ஒரு பெரிய எடுத்துக்காக்க ஏற்பட்டாலும் அதில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படக்கூடாது, அந்த அளவுக்கு அது எப்படி இருக்கணும் உறுதித்தன்மையோடு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே, அதில் வந்து நேச்சுரலாகவே ரோட் ஸ்ட்ரீட்னா இருக்கணும், அதாவது ரோடு அமைக்கிறது தந்தையான பரப்பு தான் கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு நமக்கு இங்கே உள்ளது பாம்பே, மற்றது கொடுத்துருக்கான் நியூயார்க்கு சான் ஃப்ரான்சிஸ்கோ, அதான் நான் எழுதியிருக்க அந்த இதில் உள்ள நோட்ஸ் தான் அப்படி டைப் பண்ண சொல்லியிருக்கேன். ஓகே, அடுத்து அது செமி நேச்சுரல் கார்பர். செமி நேச்சுரல் கார்பர்னா இது என்ன படம் வச்சிருக்கீங்க? ஓகே, அதாவது இந்த படம் வேற மாதிரி இருக்கு, உங்களுக்கு சொல்லிட்டேன், அதாவது ஒரு பக்கம் வந்து இதா இருக்கும் இயற்கையால் உருவாக்கப்பட்டதா இருக்கும்,
மீதி பரப்புனா என்ன செய்யணும், நம்மளா கட்டியிருப்போம், இல்லாத்தையும் ஃபுல்லாவே இயற்கையை உருவாக்கப்பட்ட மாதிரி அழகா நீட்டா இருக்கும், ஓப்பனிங் எல்லாமே கரெக்டா இருக்கும், ஆனா வந்து ஆழமா இருக்காது. நம்ம என்ன செஞ்சிருப்போம், ஆழமா அந்த இடத்துல வெட்டியிருப்போம், பிரசிங் பண்ணியிருப்போம். என்ன சொல்ற புரியுதா உங்களுக்கு? ஓகே, அப்ப அன் ஏரியா ஆஃப் சி விச் இஸ் ஷெல்டர்டு ஆன் டூ சைட், ஒன்னு ரெண்டு பக்கம் இருக்குது, ஒரு பக்கம் தோன்றுறது, அது மாதிரி ஏதாச்சும் இருக்குல்ல, நம்மளா கட்டுற மாதிரி இருக்கும். அப்ப இட் இஸ் அன் ஏரியா ஆஃப் சி விச் இஸ் ஷெல்டர்டு ஆன் டூ சைட்ஸ், டூ சைட்ஸ் பை ஹெட்லேண்ட், ஓகே, ரிக்யூர்ஸ் ஆர்டிபிஷியல் ப்ரொடெக்ஷன். அப்புறம் நம்ம என்ன செய்வோம், குறிப்பிட்ட பகுதிக்கு நம்மளா ப்ரொடெக்ஷன் கட்டியிருப்போம், இதுக்கு என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்கோம், நிறைய விஷயத்துல இருக்கு, அவங்க கொடுத்துருக்க ஒரு ஒரு பாயிண்ட் தான் இங்கே கொடுத்துருக்கோம், அதாவது ரெண்டு பக்கம் ப்ரொடெக்ஷனா இருக்கு, உள்ளக்குள்ள என்ட்ரன்ஸ் கொடுத்து நம்ம என்ன செய்வோம், ஆர்டிபிஷியலா கட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால ஒண்ணுதான் இல்ல, எல்லா பக்கமும் கரெக்டா இருக்கு, என்ட்ரன்ஸ் மட்டும் கூட கரெக்டா இருக்கு, நம்ம ட்ரெஸ்ஸிங் பண்றோம், அந்த இது சாயல் வந்து தோன்றோம், ஏன்னா உள்ளுக்குள்ள வரக்கூடிய கப்பல் கீழே தட்டுப்பட்டு நின்று கூடாதுங்கிறதுக்காண்டி. அப்ப அது என்னது நமக்கு, செமி நேச்சுரல் தான், இல்ல எல்லாமே கரெக்டா இருக்கு, அந்த கடலோட அலை ஒத்தி உள்ளுக்குள்ள அதிகமா வந்துகிட்டே இருக்கு, அதுக்கான என்ன செய்யறோம், பிரேக் வாட்டர் சுத்தி குடுக்குறோம், சுத்தி கல் ஊத்தி போடுறோம், அப்ப அது செமி நேச்சுரல் தான். சார் என்ன சொல்ற புரியுதா உங்களுக்கு? ஓகே, அப்ப இதுல ரெண்டு பாயிண்ட் தான் கொடுத்துருக்கோம், பாத்துக்கிறேன். அடுத்து பாருங்க, திஸ் ஆர்டிபிஷியல் ப்ரொடெக்ஷன் கேன் பி ப்ரொவைடட் வித் த பிரேக் வாட்டர்ஸ் அட் த என்ட்ரன்ஸ். என்ன செய்யலாம், பிரேக் வாட்டர் நம்ம குட்டி வச்சாலும் அது ஆர்டிபிஷியல் தான் சொல்றேன், புரியுது என்ன சொல்றேன்னு. ஓகே, அடுத்து அப்ப எக்ஸாம்பிள் என்ன, விசாகப்பட்டினம் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க, விசாகப்பட்டினம் ஓகே, ஃப்ளை மவுத் கார்பரேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து இதான் கேட்பான், விசாகப்பட்டினம் கேட்டிருக்காங்க, பாத்துக்கிறேன். அடுத்து ஆர்டிபிஷியல் கார்பன், ஆர்டிபிஷியல் என்னன்னா பிளான் பண்ணி கட்டிருக்கு, இங்க பாருங்க, பார்த்தா தெரியும் பாருங்க, ஏன்னா காங்கிரஸ் பிஸ்தான் கண்ணுக்கு, ஓகே, உள்ளுக்குள்ள வந்து அவங்களாம் வந்து அழகு கண்ணி பச்சை பச்சைன்னு இதுக்கு புல்வெளி மாதிரி கட்டியிருக்காங்க, ஆனா பிளான் பண்ணி கட்டுறது, ஒரு ஒரு கடலோட மத்தியில வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, அந்த இடத்துல வந்து கப்பல் வந்து நின்றுட்டு போகணும், ரொம்ப தூரம் வர்றவங்கண்ணா, இல்ல வந்து அந்த இடத்துல வந்து ஆயில் ரீஃபில்லிங் பண்ணணும், இல்ல ரிப்பேர் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி, இல்ல வந்து ஒரு பெரிய தெரியும் உங்களுக்கு ஆயில் ரிஃபினரிஸ்ன்னு சொல்லுவாங்களே, எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை, இந்த ஆயில் தொழிற்சாலை இண்டஸ்ட்ரியல் என்ன அப்படி இருக்குன்னா கடலுக்குள்ளதான் இருக்கு. அப்ப அது பக்கத்துல என்ன செய்யணும், அது பக்கத்துல கப்பல் நிறுத்தி வைக்க முடியாது, இல்ல அலைகள் அடிச்சுட்டே இருக்கும்ல, அதனால பக்கத்துல வந்து ஒரு போர்ட் வந்து கட்டியிருப்பாங்க, சாரி ஹார்பர் வந்து கட்டியிருப்பாங்க. அப்ப அதான் இருக்கட்டும், இல்ல ஒரு முக்கியமான நகரத்துக்கு பக்கத்துல அதிக ஏற்றுமதி இறக்குமதி பண்றதுக்கான சூழ்நிலைகள் அதிகம் இருக்கு, அது நகரத்தோட கேபிட்டல் தான், ஆனா இங்க துறைமுகம் இல்ல, அப்ப என்ன செய்யும் இந்த நாடு, அங்கே வந்து ஒரு ஆர்டிபிஷியலா ஒரு ஹார்பரை கட்டும், அதான் ஆர்டிபிஷியல் ஹார்பர்னு சொல்றது. சார் புரியுது என்ன சொல்றேன்? அப்ப இட் இஸ் த ஏரியா ப்ரொடெக்டட் ஃப்ரம் த எஃபெக்ட் ஆஃப் வேவ்ஸ் ஆர்டிபிஷியலி பை எய்தர் பிரேக் வாட்டர்ஸ் இல்ல ட்ரெச்சிங். என்ன சொல்லிருக்காங்க, வேவ்ஸ்ல இருந்து பாதுகாக்கிறதுக்காண்டி நம்ம என்ன செய்யறோம், ஆர்டிபிஷியலா ஒண்ணு பிரேக் வாட்டர் கொடுக்கலாம், அதான் எய்தர்னு கொடுத்துருக்காங்க, அல்லது ட்ரெஜிங்னா என்னன்னா அத தோண்டுவோன்னு சொன்னேன், அதான் ட்ரெஜிங்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் நம்மளா கொடுக்குறது அந்த இடத்துல. சார் புரியுதானே சொல்றேன்னு? ஓகே, அதுக்கடுத்து அதுல ஆர்டிபிஷியல்ங்கிற வார்த்தை கண்டிப்பா கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து தே ஆர் ஆர்டிபிஷியலி மேட் டு ப்ரொவைட் ஃபுட் ஹர்திங் டு வெசல்ஸ் இஸ் நோன் அஸ் ஆர்டிபிஷியல் ரோட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப எல்லாமே என்ன செய்வோம், அந்த இடத்துல வெசல் தங்குறதுக்கான அடிப்படை கூறுகளை நம்ம செஞ்சு கொடுத்துருப்போம், அது எல்லாம் எப்படி ஆர்டிபிஷியலா செஞ்சு கொடுத்துருப்போம், ஆர்டிபிஷியல் மேட், அதான் என்ன சொல்றாங்கன்னா ஆர்டிபிஷியல் காரணம் சொல்றாங்க. சார் புரியுதா? ஓகே, அடுத்து எக்ஸாம்பிள் மெட்ராஸ் கார்பர், இந்த மூணு ஹார்பரோட எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் கேட்டாச்சு, விசாகப்பட்டினம் கேட்டாச்சு, மெட்ராஸ் கேட்டாச்சு, பாம்பே ஹார்பர் கேட்டாச்சு. சார் என்ன சொல்ற புரியுதா உங்களுக்கு? அடுத்து போலாமா? ஓகே, அதுக்கடுத்து கிளாசிபிகேஷன் பேசுனா யூட்டிலிட்டி, அதாவது வகைப்பாடு, பயன்படுத்துறத பொறுத்து எப்படி வகைப்படுத்துறோம், யூட்டிலிட்டியை பொறுத்து. அப்ப அக்கார்டிங் டு யூட்டிலிட்டிஸ் த ஹார்பர் கேன் பி கிளாசிபைட் அஸ் ஃபாலோஸ். என்ன கொடுத்துருக்காங்க, ரிபியூஸ் ஹார்பர், ரிபியூஸ்னா அர்த்தம் தஞ்சம் வர்றவங்களுக்கு புகலிடம் கொடுக்குறதா ரிவியூஸ் நம்ம ஜென்ரலா தெரியும் நமக்கு. அப்ப ஹார்பர்னா துறைமுகம். அப்ப என்னது, இங்க யார் தஞ்சம் வரப்போறா, இப்போ ஒரு ஒரு கப்பல் அங்கேயிருந்து வருது, ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு பக்கத்துல வந்து நம்ம நாடு தான் இருக்கு, அதனால அது வரக்கூடிய கப்பல் வேற நாட்டோடையது, திடீர்னு என்ன செய்யும், ஆயில் ரீஃபில் பண்றதோ, ரிப்பேர் ஒர்க் பாக்குறதுக்காண்டியோ, இல்ல வந்து அங்க இருக்கக்கூடியவங்களுக்கு உணவு தான் தீர்ந்து போச்சு, அப்ப அந்த உணவு வாங்குறதுக்காண்டியோ பக்கத்துல இருந்து கப்பல் நிறுத்தி விற்கிறதுக்காண்டி பயன்படுத்துவாங்க, எந்த ஒரு லோடிங் அன்லோடிங் பண்ண மாட்டாங்க, அதான் ரிவியூஸ் கார்பர்னு சொல்லுவாங்க. என்ன சொல்ல புரியுது உங்களுக்கு? ஏன் பர்டிகுலர் ரிவியூஸ் கார்பர் கொடுத்துருக்காங்கன்னா, சில இடத்துல கப்பல் ரெண்டு மாசம் மூணு மாசம் நின்றுகிட்டே இருக்கு, பெரிய கப்பல்னா வந்து இப்ப நம்ம சென்னை உங்களுக்கு போர்ட்டு பக்கத்துல இருக்கீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சில கப்பல்னா மூணு மாசமும் நின்றுகிட்டு இருக்கும், மூணு கேட்டா சொல்லுவாங்க, அதுல வந்தவங்கன்னா நான் மூணு மாசத்துக்கு அப்புறம் இங்கே கிளம்புறோம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கடுத்து நாங்கள் நாலு மாசம் கழிச்சு தான் அந்த அந்த கண்ட்ரிக்கு போகணும்னு சொல்லுவாங்க. அப்ப சில கப்பல் வந்து ரொம்ப நாள் வந்து தேங்கி நின்று இருக்கும், அப்ப ஒரு சரக்கு போக்குவரத்து இருக்கக்கூடிய இடத்துலயோ இல்ல மிலிட்ரி ஓரியன்டா அவங்க ப்ராசஸ் நடக்கக்கூடிய இடத்துலயோ இல்ல பிசரி கார்பர்லயோ இல்ல கமர்சியல் கார்பர்லயோ ரொம்ப நாள் நிறுத்தி வைக்க முடியாது, கப்பல் உள்ளுக்குள்ள வரேன்னா ரெண்டு நாள் நிக்கணும், அடுத்த நாள் கிளம்பிடும், என்ன சொல்ல புரியுது உங்களுக்கு? அப்ப அந்த மாதிரி இடத்துல மாசங்களுக்கு எடுத்து போட முடியாது,
அதுக்காண்டி ஒவ்வொரு இடத்துலையும் கட்டி கொடுத்துருப்பாங்க. அதுதான் என்ன சொல்லுவாங்க, ரெபீஸ் கார்ப்புன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதுக்கடுத்து ஏற்றுமதி இறக்குமதி பண்றதுக்காண்டி டிரான்ஸ்பர் த கார்கோ ஆர் அண்ட் கூட்ஸ், அதுக்காண்டி யூஸ் பண்ணக்கூடிய, அதாவது வியாபாரத்துக்காண்டி பயன்படுத்தக்கூடிய கார்பர் தான் கமர்சியல் கார்பர். ஓகேவா? ஓகே. அதுக்கடுத்து மீன் பிடிக்கிறது, இவங்களுக்கு போட்டா எடுத்து போறது, சொல்லி நீங்க பாக்குறீங்களா துறைமுகங்கள்லாம், இந்த மீன் பிடி துறைமுகம் பாத்துருப்பீங்களா, அங்கதான் பக்கத்துல மீன் பிடிச்சு கூட அந்த கேலாம் விடுவாங்க, மீன் மிசல், அதெல்லாம் சின்ன கார்பர் சொல்றேன், பெரிய பெரிய கார்பர் தான் இருக்கு. அப்ப அதனால என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபிஷரி கார்பர்னு சொல்லுவாங்க. முழுக்க முழுக்க மீன் பிடிக்கிறது, இறக்குமதி பண்றது, ஏற்றுமதி பண்றது, அதுக்கு மட்டும் தான் அதை பயன்படுத்துவாங்க. சார் ஓகேவா? ஓகே, ஃபிஷரி கார்பர். ஓகே. அதுக்கடுத்து மிலிட்ரி கார்பர், முழுக்க முழுக்க நாட்டோட பாதுகாப்பு ஓரியன்ட் பண்ணி கடற்படையினர் ஒத்தி அந்த இடத்துல என்ன இருப்பாங்க, கேம்ப் மாதிரி போட்டுருப்பாங்க. புரியுதானே சொல்றேன? ஓகே, அது மிலிட்ரி கார்பர். இப்போ எக்ஸாம் பாயிண்ட்ல பார்க்க போ, ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் என்னன்னா ரிவ்யூஸ் கார்பர். இப்போ இது எப்படின்னா, கப்பல் வந்து நிக்கிறதுக்கான ஒரு பேஸ் தான் ரிவ்யூஸ் கார்பர். கப்பல் எப்பப்ப நான் வந்து நிற்கேன், ஒரு பெரிய புயல் ஏற்பட்டாலும் பக்கத்தில் நிறுத்தி போட்டுருவாங்க கொஞ்சம் நாளைக்கு. மற்றபடி நான் சொல்லியிருக்கேனே, அவங்களுக்கு ரெஸ்ட் தேவைப்படுது, இல்லை வந்து அவங்களுக்கு ஆயில் பத்தல, ஃபியூலிங் வந்து பத்தல, அதனால பக்கத்தில் எடுக்கணும், இல்லை வந்து ரிப்பேராக இருக்கு, இல்லை உணவுப் பொருள்கள் பத்தல, அப்போ இந்த மாதிரியான விஷயங்களுக்குன்னா என்ன செய்வானா, இந்த ரிவ்யூஸ் கார்பில் கொண்டு நிறுத்தி போட்டுருவாங்க. அப்போ தே ஆர் சோ சோலி யூசரஸ் ஹேவன்ஸ் ஃபார் த சிப்ஸ் இன் ஸ்டோம். அப்போ பெரிய புயல் ஏற்படுதுன்னா அதுக்கு புகலிடமாக ஹேவன்ஸ் ஃபார் த சிப்ஸ் இது இருக்குன்னு சொல்கிறாங்க. சார் புரியுது, நல்லா இருக்கேன். ஓகேவா? ஓகே. அதுக்கடுத்து த கேன் பி அ பார்ட் ஆஃப் கமர்சியல் கார்பர் ஆல்சோ. அப்போ இது எப்படி இருக்கும், இது ஒரு சில இடத்துல ரிவ்யூஸ் கார்பர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஏற்றுமதி இருக்குமதிக்கு இதை பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே. சில சில கமர்சியல் கார்பரில் தனியாக இடமே ஒதுக்கி வச்சுருப்பாங்க ரிவ்யூஸ் கார்பர். அப்போ என்ன செய்யணும்னா, ஒரு கப்பல் அங்கேருந்து ஒரு பெரிய ஒரு பொருள்களை ஏற்றி வரும், ஏற்றி வந்து பொருளெல்லாம் இறக்கி வச்சிடும், அது பக்கத்தில் ஒரு பிளேஸ் கொடுத்துருப்பாங்க ரிவ்யூஸ் கார்பர்னு. அப்போ அந்த கப்பல் என்ன செய்யும், அந்த இடத்துல போயிட்டு ஒரு 2 மாதம் நின்றுட்டு அதுக்கப்புறம் போகும். அப்போ கமர்ஷியல் கார்பரோடு இது அட்டாச்சாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். புரிதானே சொல்கிறேன் உங்களுக்கு? ஓகே. சில சென்டென்ஸ் உங்க தவறாக டைப் பண்ணியிருப்பாங்க, நான் சொல்கிறத வச்சு புரிஞ்சுக்கிறது. ஓகே, அடுத்து. அதுக்கடுத்து திஸ் கார்பர் சுட் ப்ரொவைட் கமாடியேஷன் கொடுத்துருக்காங்களே, அப்படின்னா என்னன்னா, கமாடியேஷன் என்னன்னா பொருள்கள், விற்பனைக்குள்ள பொருளை ஏற்றுமதி பண்ணுறது இறக்குமதி பண்ணுவோம்ல, அதான் சொல்லுவோம். அகாமடேஷன், ஆங்கரேஜ், ரிப்பேர்ஸ் அண்ட் ரீஃபியலிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கும் அந்த ஹார்பர்லன்னு சொல்கிறான். என்ன சொல்கிறேன் புரியுதா உங்களுக்கு? இப்போ உங்களுக்கு உணவு தேவைப்படுது, அப்போ அந்த மாதிரியான பொருள் தான் இங்கே இருக்கும். அதுக்கடுத்து எனக்கு நீங்கள் தங்கணும், அதுக்கான வசதிகள்லாம் இங்கே இருக்கும். காங்கிரஸ், அது நங்குரம் போட்டு இங்கே நிறுத்தி போடுறதுக்கான வசதிகள்லாம் கொடுத்துருப்பாங்க. ரிப்பேர் பண்ணணும், ரீஃபியலிங் பண்ணணும், எல்லா ஃபெசிலிட்டிஸும் அதில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் ரெபியூஸ் கார்பரல். புரியுதானே சொல்கிறேன்னு? ஓகே. அதுக்கடுத்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் இது எனக்கு தெரிஞ்சு இந்த பார்ட்லாம் எக்ஸாம் கேட்க மாட்டாங்க, லைட்டாக பார்த்துக்கிட்டுருங்க. ஆனால் இதில் என்ன எக்ஸாம்பிள் இருக்கு, ரிவ்யூஸ் கார்பர்னா என்னென்னு கேட்பாங்க, இதில் எக்ஸாம்பிள் கேட்க மாட்டாங்க. நேச்சுரல், செமி நேச்சுரல், ஆர்டிஃபிஷியல் தான் எக்ஸாம்பிள் கேட்பாங்க. அடுத்து கமர்ஷியல் கொடுத்துருக்கேன், இதை பார்த்தாவே பணம் தெரியும் நினைக்கிறேன். பார்த்தீங்களா, இது எல்லாமே என்னது, பெட்டி பெட்டியாக இருக்குல்ல, பொருள்களை ஏற்றுமதி பண்ணுறதுக்கும் இறக்குமதி பண்ணுறதுக்கும் முழுக்க முழுக்க பயன்படுத்தக்கூடிய கார்பர் தான் வியாபாரம் ஓரியன்ட் பயன்படுத்தக்கூடிய துறைமுகம் கமர்ஷியல் கார்பர். சார் புரியுதா? ஓகே. அப்போ இட் இஸ் ஏ ஹார்பர் இன் விச் டாக்ஸ் ஆர் ப்ரொவைடட் இது நெசசரி ஃபெசிலிட்டிஸ் ஃபார் லோடிங் அண்ட் அன்லோடிங் தான் கீவு. இந்த டாக்ஸுங்கிறது என்ன, இந்த பரப்பு தான், இந்த கப்பல் தண்ணி இந்த கப்பல் வந்து நிற்கிறதுக்கான பரப்பு கொடுத்துருக்கோம்ல, இந்த பரப்பு தான். அப்போ இது எதுக்காண்டி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், லோடிங் அண்ட் அன்லோடிங் பண்ணுறதுக்காண்டியே அந்த இடத்த கொடுத்து விட்டு வச்சிருக்கோம். அப்போ ஒரு பொருளை ஏற்றுமதி பண்ணுறது இறக்குமதி பண்ணுறதுக்கு மட்டும்தான் அதை பயன்படுத்துவாங்க, வேறு எதுக்கும் அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. புரிதான சொல்கிறேன்? ஓகே. அதுக்கு நம்பர் கொடுத்துருப்பாங்க, ஒவ்வொரு கப்பலும் எந்த டயத்துக்கு வரானா எப்போ வந்து அந்த இடத்துல லோடிங் அன்லோடிங் பண்ணணும் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஓகே. அதுக்கடுத்து எக்யூப்டு வித் ட்ரைட் ஆக்ஸ் ஃபார் ரிப்பேர்ஸ், இதுலேயே பக்கத்தில் வந்து மேலாப்பில் ஒன்று கட்டி வச்சிருப்பாங்க, அது எதுக்குன்னா ரிப்பேர் பண்ணுறதுக்காண்டி ஒத்தையும் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரைட் ஆக்ஸ்னு சொல்கிறாங்க. சார் என்ன சொல்ல போகிறது உங்களுக்கு, கமர்ஷியல் கார்பர்லேயே தண்ணிக்குள்ளே நிற்கும் போது வெட் ஆக்ஸ், அதே மேலே ஏற்றி இருக்கும் போது ட்ரைட் ஆக்ஸ். தண்ணிக்குள்ளே நிற்கும் போது என்ன செய்யும்னா, ஏற்றிட்டு வந்த பொருளை அன்லோடிங் பண்ணுறதுக்கும் இல்லை இங்கே உள்ள பொருளை லோடிங் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகிக்கலாம். அது மேலே ஏற்றி தண்ணியை வடிச்சிட்டு ஒரு இடத்துல நிப்பாட்டுறாங்களே, அதையும் யூஸ் ஆகிக்கணும்னா அந்த ட்ரைட் ஆக்ஸ்ங்கிறது ரிப்பேர் யூஸ் ஆகிக்கலாம். இது எல்லாமே இதில் வருது கமர்ஷியல் கார்பரில் கொடுத்துட்டேன், தனியாக நான் சொல்லுவேன் உங்களுக்கு. புரியுதா? ஓகே. அதுக்கடுத்து நம்பர் ஆஃப் சிப்ஸ் யூசிங் த ஹார்பர் சீனியர் ப்ரீ டிட்டர்மைன்ட் ஃபேக்டர் கொடுத்தேன், இதெல்லாம் நம்ம கணக்கு இல்லை, ஒவ்வொரு ஹார்பருக்கும் ஒரு லிமிட் கொடுத்துருப்பாங்க, இத்தனை நம்பராக போட்டு தான் நிற்கணும், அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனாக ஃபாலோ பண்ணிக்கணும், அது அதோட ஸ்பேஸை பொறுத்து இருக்கும்.
புரிதான சொல்றேன் உங்களுக்கு. ஓகே அடுத்து இதெல்லாம் கேட்க போறதுல அந்த ஒவ்வொரு கார்பருக்கும் ஃபேக்டர் ஒரு வேல்யூ மாறும், எத்தனை போட்டு வந்து உள்ளுக்கு நிக்கணுமா. ஓகே அடுத்து ஃபிஷிங் கார்பர் பார்த்தா இந்த கப்பலை பார்த்தாலே தெரியும், இந்த படமே அதுக்காக தான் கொடுத்துருக்கோம். மீன் பிடிக்கிறதுக்காண்டி மட்டும் பயன்படுத்திக்கிறது தான் ஃபிஷிங் கார்பர். அந்த இதில் மீன் படகு மீன் பிடி படகுகள்லாம் அங்கே தான் எடுத்து வச்சிருப்போம். ஓகே அப்போ திஸ் சுட் பி ஓப்பன் கான்ஸ்டன்ட்லி ஃபார் டீபாச்சர் அண்ட் அரைவல் ஃபிஷிங் ஷிப்ஸும் கொடுத்துருக்காங்க. அதாவது மீன்பிடி கப்பல் எல்லாம் அங்கே எடுத்து வச்சிருப்பாங்க, அதுலேயும் லோடிங் அண்ட் அன்லோடிங்லாம் நடக்கும். அதில் லோடிங் அன்லோடிங்னா மீன் ஏற்றுமதி பண்ணுறது இறக்குமதி பண்ணுறது அந்த மாதிரி விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ லோடிங் அண்ட் அன்லோடிங் என்ன சார் புரியுது உங்களுக்கு? அதாவது அடிக்யூட் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் கேச்சிங் லோடிங் அன்லோடிங். அதுக்கடுத்து தி சுட் ஹேவ் சஃபிசியன்ட் டிரான்ஸ்போர்டேஷன் ஃபெசிலிட்டிஸ். கண்டிப்பாக இப்போ மீன் கொண்டு வரோம் அப்படின்னா அதை வெளில கொண்டு போகணும்ல, அது துறைமுகத்திலேருந்து வெளில, அப்போ தானே கரெக்டாக ஏன்னா குறிப்பிட்ட நேரத்துக்கு கொண்டு போயிடும், இல்லாட்டி கெட்டு போயிடும், ஐசிசி கொண்டு போனாலும் புரியுது என்ன சொல்றேன்னு. அப்போ கரெக்டான ரோடு ஃபெசிலிட்டிஸ்னா அந்த துறைமுகத்துக்கு கொடுத்துருக்கணும், டிரான்ஸ்போர்டேஷன் ஃபெசிலிட்டிஸ். அதுக்கடுத்து தே மஸ்ட் ஹேவ் த ரெஃப்ரிஜிரேட்டர் ஸ்டோர்ஸ். முக்கியம் மீன் பிடித்திருக்கும் போதில் கண்டிப்பாக பக்கத்தில் எப்படி இருக்குன்னா அந்த ஐஸ்லாம் உற்பத்தி பண்ணுவாங்களே அந்த ஸ்டோரேஜ் தான் வச்சிருப்பாங்க. சார் என்ன சொல்ல முடியுது உங்களுக்கு? அதான் ரெஃப்ரிஜிரேட்டர் ஸ்டோர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே அடுத்து இதுதான் இதில் பிடி கீவர். அதுக்கடுத்து மிலிட்ரி கார்பர். இந்த படத்தை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, இந்த கப்பலை பார்த்த கட்டமைப்பை பார்த்தாலே தெரியும் முழுக்க முழுக்க ஆர்மி அந்த சொல்லுவாங்களா கடற்படைன்னு சொல்லுவாங்களா ஆர்மி பர்பஸ்க்காண்டி யூஸ் பண்ணுவோம். ஓகே அப்போ முக்கியமான ரெண்டு நாட்டு வந்து கூட்டு ராணுவ பயிற்சி செய்யறது இல்லை வந்து நம்ம வந்து என்ன செய்யறது நம்ம வந்து நம்மளுடைய நாட்டோட பாதுகாப்புக்காண்டி அந்த வழியாக எதுவும் யாரும் மூட்டி வரக்கூடாதுக்காண்டி அங்கே எடுத்து வச்சிருப்பாங்க முக்கியமா. ஓகேவா? குறிப்பிட்ட வீரர்கள் எப்பயும் வந்து அதில் வந்து ரோந்து பணியிலே இருந்துகிட்டே இருப்பாங்க. ஓகேவா? ஓகே அப்போ இந்த கீவேர் என்னன்னா இட் இஸ் த நேவல் பேஸ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் அகாமடேட்டிங் த நேவல் வெசல்ஸ். உண்மையா ஃபர்ஸ்ட் வந்து அந்த நேவல் வெசல் தான் நிப்பாட்டி இருப்பாங்க, ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா இங்கேயும் தான் அந்த அந்த வெசல்ஸ் தான் கிளம்பும். ஓகேவா? இட் சர்வீஸ் அஸ் எ சப்ளை டிபோட். ஓகேவா? அவ்வளோதான், இதில் இருக்கக்கூடிய கீவேடி தான், இதை விட்டுருவோம். ஓகே அடுத்து எத்தனை வந்துட்டு இருக்கோம்? ஓகே அடுத்து அடுத்து என்னன்னா இதுலேயும் வந்து இந்த ஃபியல் ஹார்பர் ஹவாய் வெல்கம் த நேவல் பேஸஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து சொல்லு ஹவாய்னா தெரியுமில உங்களுக்கு, எல்லாம் வெளிநாட்டில் உள்ளது சார். ஓகேவா? அதாவது முக்கியமான நேவல் பேஸஸ் கார்பரோட எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஓகேவா? அடுத்து இப்போ தான் முக்கியமான விஷயத்தையே வரும், அதிகமாக கொஸ்டின்ஸ் வந்து இதில் தான் வரும். என்ட்ரன்ஸ் சேனலில் என்ன பிளே குவார்ட்டர்னா என்ன ட்ரைனிங் ஏரியா என்ன ஆங்கரேஜ் ஏரியா என்ன கேஸ் அண்ட் ஜட்ஜிஸ்னா என்ன பாம்ஸ் அண்ட் ஹோயர்ஸ்னா என்ன மோல்ஸ் ட்ரஸ்டல்ஸ் டால்பின்ஸ்னா என்ன மோரிங் அசசரிஸ்னா என்ன அப்படி பார்த்துருங்க. என்ட்ரன்ஸ் சேனல்னா இப்போ இப்படி தான் உங்களுக்கு ஹார்பர் இருக்குன்னு வச்சுக்கிறேன். இப்போ இது என்ட்ரன்ஸ் சேனல் இது இதோட இப்படி துருவ வந்து என்னன்னா கல்லாம் அப்படி போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். இதான் இந்த பகுதி தான் என்ட்ரன்ஸ் சேனல். சேனல்னா வாய்க்கால், கப்பல் உள்ள வர்றக்கூடிய அந்த பகுதி அந்த வாய்க்கால் தான் என்ட்ரன்ஸ் சேனல். ஓகேவா? தெரியலையா? தெரியுதா? என்னாச்சு? இப்போ செக் பண்ணுங்க. ஓகே அப்ப இது ஹார்பர், நல்லா கவனிங்க, கடலுக்குள்ள இருக்கக்கூடிய பரப்பு இது ஹார்பர். இந்த வழியை தான் உள்ளுக்குள்ள வரப்போகுது. இது வர்றதுக்குள்ள இங்க வந்து குறிப்பிட்ட அளவு கல் வந்து குறிப்பிட்ட வழி ஊற்றி போட்டிருப்போம், கல்ல போட்டு வச்சிருப்போம். ஏன்னா இங்கேருந்து வேவ்ஸ் வந்து இதில் இடிச்சிட கூடாதுங்கிறதுக்காண்டி, அலைகள் உள்ளுக்கு வந்து திருஷ்ட பண்ணிட கூடாதுங்கிறதுக்காண்டி. அப்ப இந்த வாய்க்கால் இந்த பெரிய வாய்க்கால் அதாவது இந்த சேனல் வாய்க்கால் அப்ப எங்க இருக்கு? என்ட்ரன்ஸ்ல கொடுத்துருக்கோம். அந்த வாய்க்கால் தான் என்ட்ரன்ஸ் சேனல்னு சொல்லுவாங்க. சர்ப்ரீதா? அப்ப வேவ்ஸ்ல இருந்து பாக்குறதுக்காண்டி கல்லுகள் போட்டிருப்போம்ல இங்க, அந்த கல்லுகள் எல்லாமே என்ன சொல்லுவோம்னா பிரேக் வாட்டர்னு சொல்லுவோம். ஓகேவா? அதுக்கடுத்து கப்பல் உள்ளவுக்குள்ள வந்துட்டு சுத்தி இப்படி சுத்திட்டு உள்ளவங்க வெளில போகணும். அதுக்காண்டி என்ன செய்வோம்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியா வந்து விட்டுருப்போம். இங்க என்ன கப்பல் வரிசையா நின்றுட்டு இருக்கு சார், ட்ரைனிங் ஏரியான ஒரு இடத்துல இருக்கும், அந்த இடத்துல கப்பல் யாரும் நிப்பாட்டக்கூடாது. உங்க ரிவர்ஸ்ல வந்து அதுக்குள்ள வந்து சுத்திட்டு அப்படி போவாங்க வெளில, புரிதான சொல்றேன்னு. அப்ப கப்பல் ட்ரைனிங் போய் உள்ளுக்குள்ள போகுதுல கார்பர் இருக்கு, அந்த ஏரியா தான் ட்ரைனிங் ஏரியா. அது கப்பலோட லெந்தில் 2 இன்ச் லெந்த் அளவுக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. கப்பல் 2 மீட்டர் லெந்த் இருக்குன்னு சும்மா எக்ஸாம்பிள் சொல்றேன், அது பெருசா இருக்கும். அப்போ வந்து 2 இன்ச் 2 வந்து 4 மீட்டர் அளவுக்கு ட்ரைனிங் ஏரியா கொடுத்துருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க, புரியுது என்ன சொல்றேன்னு. அதுக்கடுத்து ஆங்கரேஜ் ஏரியா. ஆங்கரேஜ் ஏரியா என்னன்னா கப்பல் வந்ததுக்கு அப்புறம் ஒரு இடத்துல ஆங்கரேஜ் பண்றாங்களே, சங்குரம் போட்டு நிப்பாட்டி வைக்கிறாங்களே வண்டி மூவாம இருக்கிறதுக்காண்டி, அதான் ஆங்கரேஜ் ஏரியானு கொடுத்துருப்பாங்க. அந்த பிளேசஸ் எல்லாமே பெரிய பெரிய பேர்ஸா கட்டி வச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து அந்த ஆங்கரேஜ் பண்ற இடத்துல பெரிய பெரிய கல்லாம் உள்ளுக்குள்ள தூணு தூணா இருக்கும்,
தூண் தான் என்ன சொல்லுவாங்க, பியர்ஸ் அண்ட் ஜெட்டிஸ்னு சொல்லுவாங்க ஓகேவா. அதுக்கடுத்து இது இப்ப இங்கேதான் போர்ட்னா ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க, பிளாட்ஃபார்ம்னா இங்கே தான் இருக்கு, இந்த இடத்துல ஹார்பர் இருக்கு, இங்கேருந்து குறிப்பிட தூரம் தண்ணி இருக்கும். அதுக்கடுத்து இங்க நோக்கி என்ன சொன்னா ஒரு பெரிய திட்டு மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க, இங்கிட்டு கப்பல்லாம் வந்து நிற்கும் நல்லா கவனிங்க. இது வந்து இதோட அட்டாச்சா இருக்கும். அப்ப ஒருவேளை கப்பல்லாம் இங்கேருந்து இங்க வந்துட்டு நல்லா கவனிங்க, வந்துட்டு இப்படி சுத்தி போறதுன்னு வழி வச்சிருப்பாங்க, ஒரு திட்டு மாதிரி நடுவில் கட்டியிருப்பாங்க, அந்த திட்டு மாதிரி கட்டிருக்காங்களா பிளாட்ஃபார்ம். அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா வாம்ஸ் ஆர் கோயஸ்ன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்ற புரியுதா உங்களுக்கு சார்? இதுதான் ஹார்பர், இதுக்குதான் கப்பல் உள்ளக்குள்ள வரப்போகுது. நான் பேசுறது புரியுதா கேக்குதா? என்னாச்சு அப்ப நல்லா கவனிங்க. அதாவது இது போர்ட் சரி, இப்ப ஹார்பர் இங்கதான் உள்ளக்குள்ள வரப்போகுது. இப்ப இந்த இடத்துல பிளாட்ஃபார்ம் கட்டிருக்கோம்ல, இதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் தள்ளி நல்லா கவனிங்க, குறிப்பிட்ட தூரம் தள்ளி இங்க வந்து என்ன கொடுத்துருப்போம்னா ஒரு சின்ன பிளாட்ஃபார்ம் கட்டியிருப்போம், அதான் வாம்ஸ் அண்ட் கோயஸ் சொல்லுவாங்க. கீழே நான் படம் தான் கொடுக்குறேன். போல்ஸ் என்ன அர்த்தம்னா வரக்கூடிய கப்பலை அங்கே கணக்கு பிடிச்சி கட்டி வைப்பாங்க, பெரிய பெரிய முட்டு மாதிரி இருக்கு, அதை கப்பி கட்டி வைப்பாங்க, மாடை கட்டி வைக்கிற மாதிரி. புரிதான சொல்றேன் உங்களுக்கு, செயின் போட்டு ஓகே மூரிங் பண்றதுன்னு சொல்லுவாங்க ஓகே. அதுக்கடுத்து டால்பின்ஸ் என்னன்னா அதுவும் அப்படிதான், டால்பின்ஸ் என்னன்னா இது மாதிரி அந்த பெரிய பெரிய இதா இருக்குல்ல, கட்டி வைக்கக்கூடிய பேஸ் இருக்குல்ல, பியர் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, அது பிளாட்ஃபார்ம்ல அது டால்பின்ஸ் சொல்லுவாங்க. அதுக்கு ட்ரெஸ்டல்னு சொல்லுவாங்க, ட்ரெஸ்டல்ங்கிறது என்னன்னா அது வெர்டிகல் மெம்பர் தான், கீழே வரும்போது நான் சொல்றேன். பெண்டர்னு ஒன்று சொல்லுவாங்க, அது இல்லை இல்லை நான் கொடுக்கல, அது பெண்டர் சாரி பெண்டர்ங்கிறது என்னன்னா கப்பல் வந்து பிளாட்ஃபார்ம் ஒட்டி வரும்பொழுது கப்பல் எதுவும் ஸ்கிராச் ஆகிடக்கூடாது, இடிச்சிடக்கூடாது, உரசிடக்கூடாது. அதுக்காட்டி என்ன செய்வாங்கன்னா டயரை கட்டி கட்டி விட்டுவாங்க. அப்போ கப்பல் வந்து ஓரத்தில் வரும்போது நான் டயர் மேலே தான் முட்டுமே தவிர அந்த பிளாட்ஃபார்ம்ல உரசிடாது. என்ன சொல்றது புரியுதா உங்களுக்கு ஓகே? இப்போ ஒவ்வொன்றா டெக்னிக்கல்ட்ட பார்ப்போம், பார்த்துக்கிறேங்க. பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும், இன்ட்ரெஸ்ட் சேனல் வந்து கொடுக்கல, இந்த படத்தை வச்சு நான் இன்ட்ரெஸ்ட் சொல்லிடுறேன். இப்போ இந்த பகுதி இருக்குல்ல, இதுதான் என்ட்ரன்ஸ் சேனல் சார். என்ன சொல்ற புரியுதா உங்களுக்கு? இதுதான் ஹார்பர், கப்பல் இப்படிதான் உள்ளக்குள்ள போக போகுதுன்னு வச்சுக்கோங்க, இதுக்குள்ள வந்தா நிக்க போகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப இப்படி கல்லா கொட்டி இருக்கிற பகுதி என்ன, பிரேக் வாட்டர். இப்படிதான் சொல்றேன் உங்களுக்கு, இது பிரேக் வாட்டர். அதுக்கடுத்து இந்த உள்ளக்குள்ள வரக்கூடிய இந்த வாய்க்கால் இருக்குல்ல, இதுதான் சேனல், அதாவது உள்ளக்குள்ள வரக்கூடிய வாய்க்கால்னால என்ட்ரன்ஸ் சேனல் சொல்லுவாங்க ஓகேவா? ஓகே. அப்ப ஏ லாங் அப்ரோச் சேனல் ஃப்ரம் த ஓப்பன் சி டு த, இதான் விஷயம், இன்லெட் ஆஃப் ஹார்பர். அப்ப ஹார்பரோட இன்லெட் போர்ஷன் அந்த சேனல்ல தான் என்ன வாய்க்கால் தான் என்ன கொடுக்கணும், என்ட்ரன்ஸ் சேனல்னு சொல்றோம். அதுக்கடுத்து இட் மஸ்ட் பி என்சியர் தட் தேர் இஸ் நோ அப்சக்ஷன் லைக் ரீப்ஸ் ராக்ஸ் எபவுட் த ரிக்யர்மெண்ட் டெப்த் ஆஃப் த சேஃப் நேவிகேஷன். அதாவது நல்லா கவனிக்கணும், இந்த என்ட்ரன்ஸ் சேனலுக்குள்ள ரீப்ஸ் என்னன்னா பாறைகள்னு சொல்லுவாங்கல்ல, பவளப்பாறைகள்னு சொல்லுவாங்களே, அதுவோ மலையோ ஒரு குறிப்பிட்ட டெப்த்துக்கு என்ன இருக்கக்கூடாது, எதுவுமே இருக்கக்கூடாது, தென்படக்கூடாது. அப்போ தென்பட்டுச்சுன்னா அதில் இடிச்சிட்டு வந்து நின்றுக்கிடுங்க. அப்போ இங்கே நின்றுச்சுன்னா உள்ளக்குள்ள எந்த ஒரு போர்ட்டும் உள்ளக்குள்ள சாரி எந்த ஒரு போட்டும் உள்ளக்குள்ளே போக முடியாது, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஹார்பருக்குள்ள இருக்கிறது வெளில வர முடியாது, பெரிய சிக்கலா போயிடும். அதுக்காண்டி என்ன இருக்கக்கூடாது, மஸ்ட் மஸ்ட் கண்டிப்பாக என்சியர்டு உறுதிப்படுத்திடணும். எதை தட் தேர் இஸ் நோ அப்சக்ஷன் லைக், அதாவது என்னென்ன அப்சக்ஷனா ரீப்ஸ் பாறைகள் ராக், அதாவது பவளப்பாறைகள் ராக்ஸ் பெரிய பெரிய மலைகள்லாம் கீழே இருக்கக்கூடாது. எப்ப ரெக்யர்மெண்ட் டெப்த்துக்கு அது சேஃபா நேவிகேஷன் பண்ற அளவுக்கு கீழே வந்து இருக்கக்கூடாது குறிப்பிட்ட இடத்துக்குன்னு சொல்றாங்க சார். புரியுது என்ன சொல்றேன்னா ஓகே. அதுக்கடுத்து இந்த டெப்த் ஆஃப் என்ட்ரன்ஸ் சேனல் இஸ் மெயின்டைன்ட் பை ஃப்ரீக்வெண்ட் ட்ரெஜிங்னு சொல்றாங்க. இதுக்கான என்ன சார் அர்த்தம், அதான் மேலே சொல்லிட்டாங்களே குறிப்பிட்ட டெப்த் வந்து மெயின்டைன் பண்ணாங்க. இதுக்கான அர்த்தம் என்னன்னா, இப்போ கடலில் வந்து குறிப்பிட்ட அளவு என்ன செஞ்சுட்டு இருக்கோம்னா மண் வந்து உள்ளுக்குள்ள வந்து ஒரு இடத்துல ஒன்று இடப்படுத்தி செஞ்சுக்கிட்டே இருக்கும் கடல் பரப்புக்குள்ள, ஏன்னா அலைகள் வந்து ஒரு இந்த இடத்துல அலை அறவே இருக்காது சொல்ல முடியாது, வேவ்ஸ் மினிமம் லெவலில் இருக்கும். அப்போ என்ன செய்யும்னா சாயல் வந்து உள்ளுக்குள்ள வந்துகிட்டே இருக்கும், இல்லை இங்கேருந்து சாயல் வந்துகிட்டே இருக்கும். அப்போ இங்கேருந்து கப்பல் போயிட்டு இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல செய்ய மறுபடியும் மண் படிஞ்சு மேலே தட்டுற மாதிரி ஆயிரும் கப்பலுக்கு. அடிக்கடி என்ன செஞ்சுட்டு இருக்கணும், இதை ட்ரெஜிங் பண்ணிகிட்டே இருக்குன்னு சொல்றாங்க, தோண்டிக்கிட்டே இருக்குன்னு சொல்றாங்க, இத்தனை வாரத்துக்கு ஒரு டைம் சார். புரியுது என்ன சொல்றேன்னு, அப்ப அதுதான் என்ன சொல்றாங்க, மெயின்டைன் பண்ணணும், அடிக்கடி பண்ணணும்னு சொல்றாங்க. அப்ப இந்த டெப்த் ஆஃப் த என்ட்ரன்ஸ் சேனல், என்ட்ரன்ஸ் சேனலோட டெப்த்தை வந்து நம்ம கரெக்டா மெயின்டைன் பண்ணணும், ஒரு ஃப்ரீக்வெண்ட் ட்ரெஜிங் பண்ணணும், ஒரு குறிப்பிட்ட ஆழத்துக்கு எப்பயும் தோண்டிக்கிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா கடலுக்குள்ள வாட்டரோட வாட்டர் மூவிலே இருக்கிறதுனால உள்ளுக்குள்ள என்ன ஆயிட்டு இருக்கும், சாயல் மூவிலே இருக்கும், அதனால சார். புரியுதா, எக்ஸாம்ல கேட்டிருக்கான்.
எண்டர்சன் எல்லாம் என்ன கேட்டிருக்காங்க, மூணே பாயிண்ட் தான், இதுக்கு மேல கேட்கறது வாய்ப்பே இல்லை. ஓகேயா, ஒரு அடுக்கி விட்ட இடத்துக்கு ரீப்ஸ் ராக்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது. ஹார்பரோட இன்லெட் போர்ஷன் ஆஃப் த சேனல் தான் என்னது, என்ட்ரன்ஸ் சேனல்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து எப்படி என்ன செய்யணும், ஒரு பிரிக்யூட் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒரு குறிப்பிட்ட டெப்த் ஆஃப் த என்ட்ரன்ஸ் சேனல்ல. ஓகே, அடுத்து அடுத்து பிரேக் வாட்டர் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, பிரேக் வாட்டர் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க ஏஇல. அப்ப சிசிசிய இதான் கீவேர்டு, ப்ரொடக்டிவ் பேரியர்ஸ். ப்ரொடக்டிவ் பேரியர்ஸ்னா ஒரு வந்து ஒரு முட்டுக்கட்ட மாதிரி. ஓகே, எதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு கொடுத்துருக்கோம், கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா ஆர்டிபிஷியலா கொடுக்குறது, ஆர்டிபிஷியல் கார்பர் வித் வாட்டர் ஏரியா, சோ ப்ரொடெக்ட் ஃப்ரம் த எஃபெக்ட் ஆஃப் சி வேவ்ஸ். நல்லா பண்ணீங்க, எஃபெக்ட் ஆஃப் சி வேவ்ஸ், கடல் அலையிலேருந்து உள்ளருக்குள்ள எந்த ஒரு கப்பலுக்கும் டிஸ்டர்ப் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி அந்த அந்த ஹார்பர் ஒட்டி ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு கல்ல கொட்டி வச்சிருப்போம். அப்ப இங்கிலேருந்து எந்த ஒரு வேவ்ஸ் என்ன செய்யாது, இதுக்குள்ள இருக்கக்கூடிய என்ற சேனல்ல வந்து எந்த ஒரு வேவ்ஸையும் கிரியேட் பண்ணாது. அப்ப இங்க கிரியேட் பண்ணாதானே இது வந்து இங்க டிராவல் ஆகும், அப்ப எப்படி இருக்கு சேஃப்டியா இருக்கும்னு சொல்றாங்க. சார் புரிய தானே சொல்றேன் உங்களுக்கு. அப்ப இதுல கீவேர்ட் என்னன்னா அந்த வேவ்ஸ் ஓட எஃபெக்ட தடுக்கிறதுக்காண்டி கொடுத்துருக்கிறது தான். சார் ஒரே சம்மா கலப்படலாம் அப்படியே. சாரி, இப்ப லாஸ்ட் ஆன சொல்லி தான் பிரேக் வாட்டர் சொன்னேன். இதுல முக்கியமா எக்ஸாம்ல கேட்டாச்சு, என்ட்ரன்ஸ் சேனல்ல கேட்டாச்சு, பிரேக் வாட்டரும் கேட்டுட்டாங்க. இதுல கீவேர்டு என்னன்னா எஃபெக்ட் ஆஃப் சி வேவ்ஸ். ஓகேயா, அதுல இருந்து ப்ரொடெக்ட் பண்றது, அப்ப ப்ரொடெக்டட் ஃப்ரம் எஃபெக்ட் ஆஃப் சி வேவ்ஸ். அதுக்காண்டி கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ப்ரொடக்டிவ் பேரியர்ஸ் தான் கட்டமைப்பு தான் கட்டிருக்கு, அதுக்கு ஒரு கட்டமைப்பு கட்டிருக்கிறது தான் என்ன சொல்றோம், பிரேக் பண்றது சொல்றோம். சார் புரியுதெல்லாம் இருக்கேன், என்ன சொல்றேன் புரியுதுதான உங்களுக்கு. அப்ப இதுல கீவேர்டு எக்ஸாம்ல ஏஇல எப்படி கொடுத்தா இந்த எஃபெக்ட் ஆஃப் சி வேவ்ஸ் அதான் எக்ஸாம்ல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க பாத்துக்கிறேன். அதுக்கடுத்து டைப்ஸ் ஆஃப் பிரேக் வாட்டர் கேட்டதுல இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறேங்க. ரப்பல் மவுண்ட் பிரேக் வாட்டர், ரப்பல் மவுண்ட் பிரேக் வாட்டர்னா நீங்க பாக்குறீங்களா, தான் கண்ணா அப்படின்னா கல்ல போட்டு பூஜை வச்சிருக்காங்கல்ல, சின்ன கல்லும் இருக்கும் பெரிய கல்லும் இருக்கும், ஒழுங்கான கல்லும் இருக்கும் ஒழுங்கட்டு தரக்கூடிய கல்லும் இருக்கும், மொத்தம் கடமைக்கு அந்த இடத்துல தண்ணியை வந்து அடைக்கிறதுக்கானே ஒரு கல்லுகளை போட்டு நிரப்பி வச்சிருப்பாங்க. என்ன சொல்ற புரியுது உங்களுக்கு, அதான் என்ன சொல்லுவாங்கன்னா ரஃபுல் மவுண்ட் பிரேக் வாட்டர்னு சொல்லுவாங்க. அதுல ஒரு சின்ன மலை மாதிரி ஏற்படுத்திருப்பாங்க. அதுக்கடுத்து வெர்டிகல் வால் பிரேக் வாட்டர் என்னன்னா, நீங்க சென்னையில பார்த்தா இப்படி வந்து வால் வாலா பிரிச்சு பிரிச்சா கொடுத்துருப்பாங்க, பாத்திருக்கீங்களா, வால் வாலா இருக்கு, படம் தான் படத்துல தான் காமிச்சிருப்பாங்களே, புரியுதானே சொல்றேன். ஓகே, அதுதான் வெர்டிகல் வால் பிரேக் வாட்டர், அது மாதிரி வரிசையா வந்து நிப்பாட்டி வச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து காம்போசிட் பிரேக் வாட்டர் அப்படின்னா என்னன்னா, ரெண்டு கலந்தாப்புல இருக்கும், வெர்டிகல் வால் இருக்கும் சின்ன சின்ன கல்லாவும் உள்ள போய் நிரப்பி வச்சிருப்பாங்க, அதான் காம்போசிட் பிரேக் வாட்டர்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஓகே. அதுக்கடுத்து டேர்னிங் பேசிங், நான் சொன்னேன்னு கப்பல் வந்து உள்ளுக்குள்ள சுத்து சார் திரும்பணும்னு சொன்னேன். இங்க பாருங்க, அது வியூவே கொடுத்துருக்காங்களா, கப்பலோட நீளம் எவ்வளவு இருக்கு அப்படின்னா அதோட இன்னொரு எல், மொத்தம் டூ எல் அளவுக்கு அந்த பிளேஸ் வந்து கொடுத்துருக்கணும் சுத்தி அந்த ரேடியஸுங்கிறது. அப்பதான் என்ன செய்யும், இந்த இடத்துக்கு இங்கிட்டு உள்ள பிளேஸுக்கோ இங்கிட்டு உள்ள பிளேஸுக்கோ எந்த ஒரு பிரச்சனையும் வராது, புரியுதா சொல்றேன். ஓகே, அப்ப டேர்னிங் பேசிங்ஸ்னா என்ன, சாரி பேசிங்னா என்ன அப்படின்னா கப்பல் போர்ட்டுக்குள்ள வந்து சுத்தி திரும்பணும், அதுக்கும் ஒரு பிளேஸ் கொடுத்துருப்பாங்க. இட் இஸ் த என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் சேனல், நார்மல் சேனல் பிளேஸோட அந்த என்ட்ரன்ஸ் சேனலோட இந்த இடத்துல சேனல் வாய்க்கல் அப்படின்னா கொஞ்சம் பெருசா இருக்கும். டூ எதுக்குன்னா டு பெர்மிட் த டேர்னிங் ஆஃப் த ஷிப், அப்ப அந்த கப்பல் திரும்புறதுக்கு தகுந்த மாதிரி என்லார்ஜ் பண்ணி வச்சிருப்பாங்கன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் புரியுதா, நல்லா இருக்க. அதுக்கடுத்து திஸ் ஏரியா சுட் ஹேவ் எ ரேடியஸ் ஆஃப் அட்லீஸ்ட், நல்லா கவனிங்க, இந்த ரேடியஸ் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா ட்விஸ்ட் ட்வைஸ்னு கொடுத்துருக்காங்க, ட்விஸ்ட் கொடுத்துட்டாங்களா. ஓகே, ட்வைஸ் த லென்த் ஆஃப் த ஷிப், அப்ப லென்த் ஆஃப் த ஷிப்ல எப்படி இருக்கணும், டூ இன்டு எழுங்குற அளவுக்கு இருக்கணும். எது அதோட ஏரியா, திஸ் ஏரியா சுட் ஹேவ் ரேடியஸ் எப்படி இருக்கணும், ட்வைஸ் த லென்த், அதாவது இந்த அளவு கொடுத்துருக்கணும். இப்ப கப்பல் இங்க நிக்குது, இதோட லெந்த் வந்து எழுங்குற அளவுக்கு இருக்கு அப்படின்னா அந்த ரேடியஸ் எப்படி இருக்கணும், டூ எல் அளவு கொடுத்துருக்கணும் சொல்றாங்க. சார் புரியுதா, இப்ப ஒரு கப்பல் இந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா எழுனா இந்த இடத்துல டூ எல் அளவுக்கு ரேடியஸ் கொடுத்து சுத்தி வந்து இது எடுத்தாலும் டூ எல், இங்க எடுத்தாலும் டூ எல், இங்க எடுத்தாலும் டூ எல் அளவுக்கு இருக்கும். ஓகேவா, ஓகே. அப்ப இது எக்ஸாம்ல கேட்க வாய்ப்பு இருக்கு, ட்ரைனிங் அது இது இதோட கேட்க மாட்டாங்க, என்லார்ஜ்மெண்ட்டா இருக்கணும் ட்ரைனிங் பண்ண முடிய இடத்துல அதோட கேட்க மாட்டாங்க. டூ இன் எல் அதாவது லெந்த் ஆஃப் த ஷிப்போட டூ டுவைஸ் இருக்கணும் அது வந்து கேட்கலாம். ஓகேவா, அட்லீஸ்ட் டுவைஸ் த லென்த் ஆஃப் த ஷிப்னு கொடுக்குறேங்க. அடுத்து அடுத்து இஃப் த ஸ்பேஸ் இஸ் லிமிடெட் டு எ ஸ்மால் எக்ஸ்டென்ட், அது எப்படி இருப்பான்னா சொன்னேன்னே கொஞ்சம் பெரிய பரப்பாக இருக்கணும், ஸ்மாலாக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஷிப்ஸ் மே பி டேர்ன் டு பை த வார்பிங் அரௌண்ட் த எண்ட் ஆஃப் த பியர், அதை சுற்றி வந்து அந்த பியர்லாம் இடிச்சு அந்த அளவுக்கு திரும்பணும். ஓகே, இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இல்லை, லைட்டாக பார்த்துக்கிறேன். ஓகேவா, அடுத்து உரசிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா தான். அதுக்கடுத்து ஆங்கரேஜ் ஏரியா, ஆங்கரேஜ் ஏரியா என்னன்னா இங்க கொடுத்துருப்பாங்க பாருங்க, கப்பல் ஒரு இடத்துல வரும்போது அங்கே வந்து ஆங்கரேஜ் பண்ணி வச்சிருப்பாங்க, நங்குரு போட்டு வச்சிருப்பான்னு சொல்லுவோம்ல,
அப்ப எந்த நேரத்துல கப்பல் வந்து நங்கூரம் போட்டு வச்சிருக்கோமோ அந்த பிளேஸ் தான் என்ன சொல்லுவாங்க, ஆங்கிரிஜரியா சொல்லுவாங்க. அப்ப இட் இஸ் த பிளேஸ் வேர் ஷிப்ஸ் மே பி ஹெல்ட் ஃபார் குவாரண்டைன் இன்ஸ்பெக்ஷன் டு அவாய்ட் பார்க்கிங் ஸ்பேஸ் ஆர் டு அவாய்ட் ஃபேர் வெதர் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அது ஒண்ணு இல்ல, முக்கியமா புயல் ஏற்படக்கூடிய வெதர் கண்டிஷன்லயோ இல்ல வந்து வேற ஏதாச்சும் ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸ்லயோ என்ன செஞ்சிருப்பாங்க, ஒவ்வொரு கப்பல் என்ன செஞ்சிருப்பாங்க, நங்கூரம் மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க. ஏன்னா கப்பல் வந்து நம்ம நங்கூரம் பண்ணி வைக்கிறாட்டி மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா கொஞ்சம் குறிப்பிட்ட அளவு வேவ்ஸ் உங்களுக்குள்ள மினிமம் லெவல் இருந்துகிட்டே இருக்கும், மூவ் ஆகி பக்கத்தோட கப்பலோட போய் இடிக்கிறது இந்த மாதிரி பிரச்சனை வந்துடும். நான் குறிப்பிட்ட ஸ்பேஸ்ல போட்டு வச்சிருந்தாலும் இல்ல பெரிய பெரிய புயல்லாம் ஏற்படும் போது என்ன ஆயிரும், கப்பல் வந்து நகர ஆரம்பிச்சிடும், இல்ல கப்பலே கவுத்து விட்டுரும், இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். அதுக்காக நங்கூரம் போட்டு வைக்கிறது. புரியுதுன்னு சொல்றேன்? ஓகே, அதுக்கடுத்து பியர்சன் ரிசெட்டி கொடுத்துருக்காங்க பாருங்க. பியர்சன் ரிசெட்டினா எதுக்கான படமே இல்லை, இதை கொடுத்து வச்சிருக்காங்க. ஓகே, இந்த கீழே அந்த தூண் மாதிரி இருக்குல்ல சார், புரியுதுன்னு சொல்றேன்னா இது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு இங்கிலைண்டா இருக்கும். இதே மாதிரி இந்த இந்த படமே இதுக்கானது இல்லை, கீழே கொடுத்துருக்க இந்த தூண் மாதிரியே அங்கே எங்கே எப்படி இருப்பானா, கப்பலுக்கு வந்து அங்கே எப்படி கொடுத்து வச்சிருப்பாங்க, அதான் பியர்சன் ரிசெட்டின்னு சொல்லுவாங்க. புரியுதுன்னு சொல்றேன் உங்களுக்கு சார், இப்போ ஒரு கப்பல் இன்னொரு கப்பல் இது மாதிரி ரெண்டு கரெக்டாக கொடுத்துருப்பாங்க, அதுக்கடையில தான் வந்து நிற்கணும். அதுக்கடுத்து இங்க ஒரு கொடுத்துருப்பாங்க, அதுக்கடையில தான் வந்து நிற்கணும், தூர தூரமா கொடுத்து வச்சிருப்பாங்க நான் துறைமுகத்தை சுத்தி. ஓகேவா? ஓகே, இந்த படம் வேற ஏதாவது வச்சிருக்காங்க சார். ஓகே, நான் செக் பண்ணிருக்கேனா, செக் பண்ணல. ஓகே, அடுத்து பாருங்க. இதுல என்னன்னா இட் இஸ் ஏ டாக், அதாவது கப்பல் நிற்கக்கூடிய இடம், தட் ப்ரொஜெக்ட் இன்டூ ஷிப்ஸ் ஃபேஷன் அட் ரைட் ஆங்கிள்ஸ். எப்படின்னா குறிப்பிட்ட அளவு ரைட் ஆங்கிள் ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ எப்படி உங்களுக்கு சொல்றதுன்னா, இன்னும் டீட்டெயில்டா சொல்லணும்னா, ஏதாச்சும் படம் இருக்கா, நான் பிரேக் வாட்டரில் உள்ளதை சொல்கிறேன். ஆனால் இது பிரேக் வாட்டருக்கு இது போட்டிருக்காங்க. எப்படின்னா இந்த இப்போ இந்த இடத்துல தான் நமக்கு துறைமுகம் இருக்குது அப்படின்னா, இங்கே வந்து என்ன கொடுத்துருப்பாங்க, பியர்ஸ் வந்து இங்கே வந்து பதிச்சு வச்சுருப்பாங்க, இதுக்கு பர்பெண்டிகுலராக பதிச்சு வச்சுருப்பாங்கன்னு நான் சொல்கிறேன். என்ன சொல்கிற புரிதா உங்களுக்கு, கப்பல்னால் நம்ம இப்படி தான் நிப்பாட்டப்படுறோம், இந்த கப்பல் நிப்பாட்டக்கூடிய இந்த போர்ஷனுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கக்கூடியது இதுதான் என்ன சொல்லுவாங்க, பிஎஸ்ஆர் ஜெட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே, அப்போ அந்த பர்பெண்டிகுலர் வார்த்தை இம்பார்ட்டன்ட், இன்னொரு இடத்துல பேரலன்னு உச்சரிப்பேன் அதையும் இம்பார்ட்டன்ட், அது வேற இடத்துல வர சொல்றேன். இப்போ இது கீவேர்டே தான், இட் இஸ் எ டாக் தட் ப்ரொஜெக்ட் இன்டு ஷிப்ஸ் ஃபேஷன் அட் ரைட் ஆங்கிள். ரைட் ஆங்கிள் கொடுத்துருப்பாங்க, இல்லாட்டி ஆப்டிக் ஆங்கிள் லைட்டாக ஸ்லைடாக கொடுத்துருப்பாங்க. ஆப்டிக் ஆங்கிள் ஃப்ரம் த சோர், சோர்னா கப்பல் நிற்கக்கூடிய அந்த பகுதி. ஓகே, அதுலேருந்து ரைட் ஆங்கிளாக இருக்கும் அவர் பார்த்துக்கிறேன். இவன் கப்பல் இப்படி தான் நிற்க போகுதுன்னா அதுக்கு ரைட் ஆங்கிளாக இப்படி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அப்போ இதுக்கு ரைட் ஆங்கிள் 90 டிகிரி, இதுக்கு 90 டிகிரி, இதுதான் சோர்னு சொல்லுவாங்க. நான் தண்ணி இருக்கக்கூடிய பகுதி, இதோட பிளாட்ஃபார்ம் கிட்ட இருக்கான். ஓகே, இதெல்லாம் அழிச்சிடறேன், பிரிண்ட் எடுக்கும்போது நல்லா இருக்காது. அடுத்து வென் இட் இஸ் ஃபில்ட் வித் த பிரேக் வாட்டர், நான் சொன்னேன்னா கிட்டத்தட்ட பிரேக் வாட்டர் மாதிரியே இருக்குன்னு சொன்னேன்னா, ஆனால் மொத்தமாக கல்லாக பதிச்சு வச்சிருக்க மாட்டோம், தனித்தனியாக இருக்கு. என்ன சொல்ல புரியுது உங்களுக்கு, வேன் எங்கேன்னா பில்ட் வித்தி பிரேக் வாட்டர், பிரேக் வாட்டர் மாதிரியே அங்கெங்கே தனித்தனியாக இது பண்ணுவோம், இதை பிரேக் வாட்டர் பேர்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட பேர் அது மாதிரியே இருக்கிறதுனால ஆனால் கேப் விட்டு கேப் வச்சிருப்பான், கன்ஃபியூஸாக இருக்காது. அது அதுக்கடுத்து மெயின் ஃபங்க்ஷன் இஸ் டு ப்ரிசர்வ் த சேனல் எகேன்ஸ்ட் த என்கரேஜ்மெண்ட் ஆஃப், இதெல்லாம் கேட்க வாய்ப்பில் ட்ரிப் செடிமெண்ட்னு கொடுத்துருக்காங்க. ட்ரிப்ட்னா பின்னாடி வரும்போது நான் சொல்கிறேன், ட்ராப்ட்னு சொல்லுவாங்க, நான் அதை தான் சொல்கிறேன். மினிமம் வந்து கப்பல் நிற்கும்போது தண்ணி எவ்வளோ ஆழத்துக்கு நிற்குதுன்னு, அது இந்த இடத்துல இது வேணாம். அதுக்கடுத்துனா பில்டிங் ஃபேஸ் அண்ட் ஷிப்ஸ் மே யூஸ் த போத் சைட்ஸ். ஓகே, அதாவது எப்படி கட்டியிருப்பாங்கன்னா கப்பலுக்கு ரெண்டு புறமும் கொடுத்துருப்பாங்க அந்த கல், அதுக்கு இங்கே ஒரு கப்பல் இருக்குன்னா இந்த சைடு இருக்கு, இந்த சைடு இருக்கான், இங்கே நிற்கிறனா ரெண்டு போத் சைடு கொடுத்துருப்பாங்க. அவள் பில்டிங் ஃபேர்ஸாக கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒரு கப்பல் நிற்கிதுன்னா ஃபேர்ஸ்னா இங்கிட்டு ஒன்று இங்கிட்டு ஒன்று ஒரு ஜோடியாக கொடுத்துருப்பான்னு சொல்கிறேன். புரியுதானே சொல்கிறேன்னு? அப்போ பில்டிங் ஃபேர்ஸ் அண்ட் ஷிப்ஸ் மே யூஸ் இன் அண்ட் போத் சைடு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அடுத்து அதுக்கடுத்து வார்ஸ் ஆர் த பிளாட்ஃபார்ம் ஆர் லேண்டிங் பிளேசஸ் ஃபார் ஷிப்ஸ் டு கம் க்ளோஸ் என் த சோர் ஆஃப் த பேக்மேன் பேக்மேன் சொல்கிறாங்க. அதாவது வாரஸுங்கிறது என்னன்னா இது ஒன் ஆஃப் த பிளாட்ஃபார்ம் தான், அதாவது இப்போ இதுதான் கப்பல் இல்லையா, எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்தேன் அந்த படம், வெயிட் ஆர்டிஃபிஷியல் நம்மளா கட்டியிருக்குது. சார் தான் இருக்கு, சூப்பர் சார்,
இங்கே நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க, இங்கே கொடுத்துருக்காங்க, இங்கே கொடுத்துருக்காங்க, இங்கிட்டு கொடுத்துருக்காங்க. இது என்ட்ரன்ஸ் ஆகக்கூடிய சேனல். ஓகேவா? இப்போ சம்மந்தமே இல்லாமல் குறுக்க நல்லா பாருங்க, குறுக்க ஒரு செக்ஷன் கட்டியிருக்காங்களா, அதுக்கடுத்து கிட்ட பிளாட்ஃபார்ம் கட்டியிருக்காங்களா அப்படின்னா குறுக்க சார் என்ன சொன்னேன் புரியுதா உங்களுக்கு? ஹார்பருக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் பண்ணி டெம்பரரியாக ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் இங்கே இருங்க, இங்கே தான் இருக்கும் சார். கட்டி சின்னமாக இருக்கலாம் உங்களுக்கு கணக்கு தெரிய மாட்டேது, பெருசாக இருக்கும் அது. புரியுதானே சொல்கிறேன் உங்களுக்கு? அப்போ இதை தான் வாரூஸ்னு சொல்லுவாங்க. இது எப்படி இருக்குன்னா சீசோருக்கு பேரலாக கட்டியிருப்பாங்க. என்ன சொல்கிற புரியுதா உங்களுக்கு? இப்போ இது இந்த சைடு இருக்கிறதுக்கு பேரலாக இருக்கும், இப்படி போட்டிருக்கிறது இந்த சோருக்கு வந்து பேரலாக இருக்கும், அந்த கடல் ஒரு கரைக்கு பேரலாக இருக்கும், அதான் சீசோர்னு சொன்னேன். ஓகேவா? சோர்னா கரையும் தானே சொல்லுவாங்க. அப்போ அந்த சீசோர்னா கடற்கரைக்கு பேரலாக இருக்கும், அதான் வாரூஸ். ரைட். எத்தனை பார்த்தோம்? ஓகே, வார்ஸ் ஆர் த பிளாட்ஃபார்ம். ஓகே, ஆர் லேண்டிங் பிளேசஸ் ஃபார் ஷிப்ஸ் டு கம் க்ளோசர். அது பக்கத்தில் தான் இப்படி நான் காமிச்சேனே, இப்படி இருந்துச்சு, இப்படி இருந்துச்சு, இது பக்கத்தில் என்ன கொடுத்தாங்க, ஒவ்வொரு ஷிப்பு வந்து பக்கத்தில் போய் நிறுத்தி வச்சுருந்தாங்களா இடத்துல, பார்த்தீங்களா, கவனிச்சிங்களா என்ன சொன்னேன்னு? ஓகே, அப்போ வார்ஸ் ஆர் த பிளாட்ஃபார்ம், இது ஒன் ஆஃப் த பிளாட்ஃபார்ம் தான், அல்லது லேண்டிங் பிளேஸ் ஃபார் ஷிப்ஸ் டு கம் க்ளோஸ். அது பக்கத்தில் வந்து லேண்ட் பண்ணுவாங்க. க்ளோசர் என்ன டு த ஷோர் பார். அதாவது அது என்ன சார், எம்பார்க்கேஷன் ஆர் டிஸ்எம்பார்க்கேஷன், ஏற்றுமதி பண்ணுறது இறக்குமதி பண்ணுறதுக்காண்டி ஒரு சின்ன பிளாட்ஃபார்ம் மாதிரி கட்டியிருப்பாங்க. அது எப்படி இருக்குன்னா துறைமுகத்து உள்ளதுக்கு ஒரு இது கட்டி வச்சிருப்பாங்க. அப்போ அதுல இருந்து நின்றுட்டு தான் இறக்குறது ஏற்றுறதுலாம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, அதுதான் வாரூஸ்னு சொல்றாங்க. புரியுதா சொல்றேன்? அதுக்கடுத்து என்னன்னா இதான் முக்கியமான கீவர்டு, எக்ஸாம்பிள் கேட்டது இது எப்படி இருக்கும், வாரூஸ்ங்கிறது எப்படி இருக்கும், பில்ட் பேரலல் வித் த சோர், இந்த கரைக்கு, அதாவது கடற்கரைக்கு பேரலா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அது பேரலல் வித் த சோர் ஆர் கால்டு குவேஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்ப நல்லா கவனிங்க, வார்ஸ் குவேஸ் ரெண்டுமே ஒண்ணுதான். இப்படி இருந்தா இது குவேஸ்ன்னு சொல்லுவாங்க, இப்படி இருந்தா வாரூஸ்ன்னு சொல்லுவாங்க. பொதுவா பேசும்போது வாரூஸ், சாரி, வாரூஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே வந்து இந்த கரைக்கு இது பேரலா இருக்கு, இந்த கரைக்கு இது பேரலா இருக்கு அப்படின்னு சொன்னா அது குவேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனா ரெண்டுமே ஒரே விஷயம் தான், ஒரே ஸ்ட்ரக்சர் தான். என்ன சொல்ல புரியுது உங்களுக்கு? ஓகே, இப்ப அடுத்து இப்போ இது முடிச்சாச்சு. அடுத்து மோல்ஸ், இது சும்மா கட்டுறது தான் போட்டு படம் கொடுத்துருக்கானா? ஓகே, இந்த படம் கொடுத்துருக்கானா? ஓகே சரி, மோரிங் தான் கட்டுறது. மோல்ஸ் என்னன்னா உள்ளுக்குள்ள கல்லை வந்து போட்டு இவ்வளவு தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? இப்போ இதுல இருந்து இவ்வளவு தூரம் இது கட்டி வச்சிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல துறைமுகம் முடியுதுன்னா இங்கேருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் இந்த கலங்கரை விளக்கு வரை என்ன செஞ்சிருக்காங்க, ஆர்டிஃபிஷியலா கல்லை போட்டு நிரப்பி வச்சிருக்காங்க. பாருங்க, இது கட்டி வச்சிருக்காங்க பாற மாதிரி. சில இடத்துல பார்த்தா கல்லை போட்டு குறிப்பிட்ட தூரம் வச்சிருப்பாங்க, கடற்கரைக்குள்ள குறிப்பிட்ட தூரம் வரையும் போயிருக்கும். என்ன சொல்ற புரியுதா உங்களுக்கு? ஓகே, அது என்ன செஞ்சிருப்பானா, துறைமுகத்துக்கு பக்கத்துலேயே வந்து அது அந்த செக்டர் இருக்கு, நீங்க பாருங்க. அது எதுக்காண்டி கொடுத்துருக்கானா, துறைமுகத்துக்குள்ளே கொடுத்துருக்க மாட்டாங்க, துறைமுகத்துக்கு பக்கத்துல இப்படி கொடுத்துருப்பாங்க. இது எதுக்காண்டா பெரிய வேவ்ஸ்னா வராம இது தடுத்து நிறுத்திடும். புரிதான சொல்றேன் உங்களுக்கு? பிரேக் வாட்டர் இருக்கும், என்ட்ரன்ஸ் சேனல்ல கரெக்டா நம்ம டிசைன் பண்ணிருப்போம், பியர்ஸ் கொடுத்துருப்போம், எல்லாம் துறைமுகத்துக்குள்ள கொடுத்துருப்போம். அதே துறைமுகத்துக்கு பக்கத்துல ஒரு பெருசா வந்து ஒரு ரோடு மாதிரி போட்டிருப்பாங்க, ஆனா ரோடு வந்து பாதிலே முடிஞ்சிடும், கடற்குள்ள போயிட்டு கொஞ்சம் தூரத்துல முடிஞ்சிடும். அதான் என்ன சொல்லுவாங்கன்னா மோல்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே, அப்போ ஏ ஃபில் யூஸ்வலி ஆஃப் ராக், அதாவது சின்ன சின்ன பாறைகளில் போட்டு வச்சிருப்பாங்க. எக்ஸ்டெண்டிங் அவுட் ஃப்ரம் சோர், என்ன கொடுத்துருப்பாங்க, சோர் கடற்கரையிலேருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. எக்ஸ்டெண்டிங் அவுட் சோர், சோர்லேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே, அதுக்கடுத்து என்னன்னா ரெண்டு பக்கம் ஸ்லைடாக இருக்கும். கல் போடும்போது எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா இப்படி, கல் போடும்போது இப்படி ஸ்லைடு தான் போட்டிருப்பாங்க. என்ன சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? இப்படி ஸ்லைடாக இருக்கும், ரெண்டு பக்கம் ஸ்லைடு மாதிரி இப்படி போட்டிருப்பாங்க, அங்கிட்ட ஸ்லைடாக இருக்கும், இப்படி கல் வந்து சர்க்கிளாக தான் போட்டிருப்பாங்க. அப்போ சைடு ஸ்லோப்ஸ் ஆர் ப்ரொவைடட் வித் த ஃபார்மர் ஸ்டோர்ஸ். அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அப்பர் சர்ஃபேஸ் ஆஃப் மோல் இஸ், இது மேலே எப்படி இருக்குன்னா ஒரு ரோடு ஒரு வெஹிக்கிள் போகிற அளவுக்கு இருக்கு. அதாவது மேலே எப்படி இருக்கு, ரெண்டு பக்கம் சார் கல் வந்து இப்படி என்ன செஞ்சுருவாங்கன்னா ஸ்லைடாக கொடுத்துருப்பாங்க, மேலே வந்து ரோடு போகிற அளவுக்கு கொடுத்துருப்பாங்க, அப்புறம் இங்கிட்டு கல் வந்து ஸ்லைடாக போட்டிருப்பாங்க. இதே மாதிரி என்ன சொல்லுவாங்க, சீசூர்லேருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் கடல் பரப்புக்குள்ள எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பான்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு விஷயம் என்னது, ஃபஸ்ட்டு இது வந்து என்ன கொடுத்துருப்பாங்க, பாறைகளுக்கு வச்சு கொடுத்துருப்பாங்க. எதுலேருந்து, கடற்கரையிலேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க, எக்ஸ்டெண்டிங் அவுட் ஃப்ரம் சோர், அதாவது சோர்லேருந்து அவுட்டாக உள்ளுக்குள்ளே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து ரெண்டு பக்கம் என்ன இருக்கும், அந்த ஸ்டோன் போடும்போது ஆர்மர் ஸ்டோன் போடும்போது சைட் ஸ்லோ கண்டிப்பாக குறைய பண்ணியிருப்பாங்க ரெண்டு சைடு. அதுக்கு என்ன கொடுத்துருப்பாங்க, அது மேலே அது ஒரு அப்பர் சர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னா இஸ் ஒய்டு, அதாவது அப்பர் சர்ஃபேஸ் ஆஃப் மோல் இஸ் ஒய்டு, அகலமாக எனாஸ் டு ப்ரொவைடு. எதுக்குன்னா ஒரு ரோடுவே போற அளவுக்கு, நம்ம நடந்து போற அளவுக்கு, இல்லை ரயில்வே ட்ராக் போற அளவுக்கு கரெக்டா அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, இல்லை ஒரு பைப் லைன் அமைக்கிற அளவுக்கு கொடுத்துருப்பாங்கன்னு சொல்றேன்.
சார் என்ன சொல்ல புரியுது உங்களுக்கு? ஓகே ஏன் அழிக்கிறேன்னா பிரிண்ட் எடுக்கும்போது ஆகிடக்கூடாது. இதை அண்டர்லைன் பண்ணிடுறேன். இது முக்கியமானது என்னன்னா ராக்ஸ் எக்ஸ்டெண்டிங் அவுட் வந்து ஸோ அது சைட் ஸ்லோப் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அப்பர் சர்ஃபேஸில் எப்படி இருக்குன்னா ரோடுவே சைட் வால் பைப் லைன்ஸ் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு ட்ரெஸ்ட்டு, இந்த ட்ரெஸ்ட்டுங்கிறது என்னன்னா அதாவது அங்கனைக்கான அந்த போட்டை வந்து மோரிங் பண்ணுறதுக்காண்டி, மோரிங்னா கட்டி வைக்கிறது, கட்டி வைக்கிறதுக்காண்டி யூஸ் பண்ணக்கூடிய அந்த முட்டு தான் ஆல்பின்ஸ்னாலும் அதுதான். இது எப்படி சொல்கிறது, சின்ன சின்ன பைப்பாக கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு பைப் மாதிரி கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல ஒரு பைப் மாதிரி கொடுத்துருக்காங்க, அப்படின்னா ட்ரெஸ்டில்னு சொல்லுவாங்க. அதே கல்லு கல் அப்படி கொடுத்துருக்காங்க, உயரம் அதிகமாக இல்லாமல் ஒரு சாட்காலை மாதிரி கல்லாக குண்டா குண்டா கேட்குதா இல்லையா, கட் ஆயிடுச்சு. ஓகே கல்லை வந்து குண்டு குண்டா கொடுத்துருக்காங்கன்னா அதை டால்பின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே ஒன்று தான் சார், அது சைஸை பொறுத்து தான் ட்ரெஸ்டிலா இல்லை வந்து டால்பினான்னு சொல்லுவாங்க. என்ன சொல்ல புரியுதா உங்களுக்கு? ஓகே இப்போ நான் பாயிண்ட் கொடுக்கும்போது அதில் பேசும்போது உங்களுக்கே புரியும். பாருங்க இது இது எதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம்னா கப்பலை பிடிச்சி கட்டி வைக்கிறதுக்காது, செயினை செயினாக சுற்றி கட்டி வைப்பாங்களா, மோரிங் பண்ணுவாங்களா, அதுக்காண்டி. அப்போ ட்ரெஸ்டில் என்னென்னா லைட்டர் பைப் பைப்பர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, பைப்பை கொடுத்துருப்பாங்க. டிசைன்டு பார் வெட்டிக்கல் லோ நிற்கிற கப்பலை பிடிச்சி கட்டி வைக்கிறதுக்காண்டி. அதுக்கடுத்து டஸ் நாட் ஹேவ் டு வித் ஸ்டாண்ட் ஸ்விப் மோரிங் டாக்கிங் ஃபோர்ஸஸ் கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் கட்டி வைக்கிறதுக்காண்டி யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் வந்து ஒரு அந்த எப்படி சொல்கிறது உங்களுக்கு, இது வந்து டஸ் நாட் ஹேவ் வித் ஸ்டாண்ட் ஸ்விப் மோரிங், அதாவது இதை தூக்கியிருக்கேன்னா இதை வச்சுட்டாங்களா. ஓகே டாக்கிங் ஃபோர்ஸ், டாக்கிங் ஃபோர்ஸ்னா அந்த கப்பல் நிற்கிற இடத்துல ஒரு வேவ்ஸ் கிரியேட் ஆகும் தெரியுமா, அந்த ஃபோர்ஸ் தாங்குற அளவுக்கு இருக்காது, ஜஸ்ட் என்ன செஞ்சுட்டு இருக்கோம் அந்த கப்பலை பிடிச்சிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். சார் என்ன சொல்றது புரியுதா உங்களுக்கு? சார் இங்கே லைட்டர் பைப்புன்னு கொடுத்துருக்காங்கன்னா பைப்பர்ஸ்னு கொடுத்துட்டாங்க. ஓகே இது வந்து ஒரு லைட்டர் பைப் தான், டிசைடு பார் வெர்டிகல் லோட் நிற்கிற கப்பலை பிடிச்சி வச்சுக்கிறதுக்காண்டி. ஆனால் இதை அழிச்சிருங்க, அதாவது என்னன்னா உள்ள அந்த டாக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் வெட்டாக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸ் இது வந்து என்ன செய்யாதுன்னா ஹிட் ஸ்டாண்ட் பண்ணாது, ஜஸ்ட் கப்பலை வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்குன்னு நான் சொல்கிறேன். புரியுது என்ன சொல்கிறேன்னு? ஓகே இது பைப்பு, பைப்பா இதுதான் கீவேர்டு, லைட்டர் பைப். அதுக்கடுத்து டால்பிஸ்ங்கிறதுனா தே ஆர் மெரைன் ஸ்ட்ரக்சர் ஃபார் மோரிங் த வெசல்ஸ். நல்லா கவனிக்கணும், உண்மையிலே அந்த கப்பலை கட்டி வைக்கிறது இதில் தான் கட்டி வைப்பாங்க, பெரிய பெரிய ஒரு ஸ்ட்ரக்சராக வந்து முட்டு முட்டாக கட்டி வச்சிருப்பாங்க, இதில் தான் நான் செய்வாங்க செயினை சுற்றி கட்டி வச்சிருப்பாங்க. என்ன சொல்ல புரியுதா உங்களுக்கு? அப்போ இது வந்து ஒரு கடற்கரை இருக்கக்கூடிய ஒன்றாத்த ஸ்ட்ரக்சர் தான், இது மோரிங் வெசல், அதாவது கப்பலை வந்து கட்டி வைக்கிறதுக்கான யூஸ் பண்ணுறோம். அப்போ தே ஆர் யூஸ்டு ஃபார் டையிங் ஆஃப் த ஷிப்ஸ் அண்ட் ஃபார் டிரான்ஸ்பரிங் த கார்கோ பிட்வீன் த ஷிப்ஸ் மோர் டு அலாங் கோ சைட் ஆஃப் த டால்பின்ஸ். அப்போ இங்கிட்டும் ஒரு பெரிய டால்பின் இருக்கும், அங்கிட்டும் ஒரு டால்பின் இருக்கும். அப்போ லோடிங் அண்ட் அன்லோடிங் பண்ணும்போது கப்பல் ஆடக்கூடாதுங்கிறதுக்காண்டி இங்கிட்டும் கட்டி வச்சிருப்போம், சுற்றி இந்த சைடையும் சுற்றி கட்டி வச்சிருப்போம்னு சொல்கிறாங்க. இது என்ன சொல்கிறேன் உங்களுக்கு? ஓகே அடுத்து பென்டர்ஸ். பென்டர்ஸ்ன்றது என்னன்னா உங்களுக்கு உங்களுக்கு தெரியும்ல, அதாவது பிளாட்ஃபார்ம் வந்து மேடா இருக்கும், கப்பல் வந்து நிற்கிறது வந்து கீழே இருக்கும், மேலே இருந்து பார்த்தோம்னா கப்பல் வந்து கப்பலோட மேல் பகுதி தெரியும். என்ன சொல்ற புது உங்களுக்கு? அப்ப ஏதாச்சும் ஒரு பொருள் இறக்கணும்னா கப்பலை இது ஒட்டி கொண்டாந்து நிறுத்துவாங்க, அது ஒட்டி கொண்டாந்து நடத்தும் போது வேவ்ஸ்னால இந்த கப்பல் இதை போய் இப்படி மோதிடக்கூடாது, மோதி டேமேஜ் ஆயிடக்கூடாது. அதுக்கப்புறம் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா இங்கேருந்து பெரிய பெரிய டயரை வந்து கட்டி போட்டிருப்பாங்க. என்ன சொல்ற புது உங்களுக்கு? ஓகே அப்போ கப்பல் போய் அதில் வந்து வேவ்ஸ்னால போய் மோதினாலும் கப்பலுக்கு எந்த ஒரு சேதாரம் ஏற்படாம இருக்கும், அதை தான் பென்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே அதாவது கப்பல் போய் மோதி ஒரு இம்பாக்ட் ஓட ஏற்படுத்தும்ல, அது அதுலயும் தடுக்கிறதுக்காண்டி. அப்ப பென்டர் இஸ் இல்லாட்டி ஈஸ் வராது, நை தூக்கிடுங்க, இதை தூக்கிடுங்க. இந்த பென்டர் இந்த பாமாபியா குசன், அதாவது குசன் இது தலையின மாதிரி செயல்படும். இஸ் ப்ரொவைடட் ஆன் ஜெட்டி பேஸ் பார் சிப்ஸ் டூ கம்மி இந்த கான்டாக்ட் கொடுத்துருக்காங்க. இதோட எக்ஸாம் பாயிண்ட் வேணும்னா இதான் இம்பார்ட்டன்ட், they observe the impact of the ship and protect the from damage. அப்ப டேமேஜ் ஆகாம ப்ரொடெக்ட் பண்றக்கூடிய அந்த போர்ஷன் தான் என்ன சொல்றோம் நம்ம இந்த பெண்டர்னு சொல்றோம். அப்ப என்ன லோடு வரும் லோக்ல, அதாவது இம்பாக்ட் லோடு, திடீர்னு வந்து போதும்ல வேவ்ஸ் ஏற்படும் போது திடீர்னு தானே வந்து கப்பலை அடிக்கும் அந்த கரையில வந்து, என்ன சொல்ற புரியுது உங்களுக்கு? அப்ப இம்பாக்ட் லோடு அப்சர்வ் பண்றதுக்காண்டி நம்ம என்ன செய்வோம், ஒரு டயர் மாதிரி கட்டிக்கிட்டு தூங்கிட்டு இருப்போம், டயர் என்ன செய்யும் வந்து இடிச்சாலும் பெரிய சேதாரத்தை ஏற்படாது, லோடு வந்து அப்சர்வ் பண்ணிக்கணும்னு சொல்லுவோம். போட்டாவே வரும் படத்துல, சும்மா ஒரு நெட்ல போட்டாவே பெண்டர்ஸ் போட்டாவே. அதுக்கடுத்து மோரிங், மோரிங் இப்போ தான் சொன்னேன் கப்பலை கட்டி வைக்கிறதுனா. ஓகே ஏ வெசல் செட்டு பி மோரடு, அதாவது வெசல்னா எங்கள் கப்பலை தான் சொல்கிறாங்க, போட்டு தான் சொல்கிறாங்க. செட்டு பி மோரடு கட்டி வைக்கிறது வென் இட் இஸ் ஃபாஸ்டனட் டு ஏ ஃபிக்ஸ்டு ஆப்ஜெக்ட்,
ஓகே. இதில் வந்து மாஸ்டர் பண்ணி வச்சிருப்பாங்க, கட்டி வச்சிருப்பாங்கன்னா ஒரு பிக்சர் ஆப்ஜெக்ட் பொல்லாட்டு சொல்லுவாங்க, அதுவும் ஒன் ஆஃப் த டால்பின்ஸ் தான். பிஎஸ் குவே இல்ல சிபெட் இந்த மாதிரி இடத்துல வந்து அதை கட்டி வச்சிருப்பான்னு சொல்றாங்க. கீழே உள்ள பையன் வேணாம். அடுத்து இந்த இருக்கு சார், இதுதான் டால்பின். பாக்குற டால்பின் மாதிரி இருக்கா? என்ன சொல்ற புரியுதா உங்களுக்கு? இதுலதான் கட்டி வைக்கிறது, இதுதான் டால்பின். ஓகே, இதுல தான் என்ன சொல்லுவாங்க, இங்க கட்டுறதுனா மோரிங் பண்றதுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே, அப்ப மோரிங்கிறது என்னன்னா, மோரிங் பை பர்மனன்ட் ஆங்கர்னு சொல்லுவாங்க. கேன் பி அக்காம்பிளிஸ்டு பை த யூஸ் ஆஃப் ஆங்கர் அட் த பாட்டம் ஆஃப் த வாட்டர் பை இந்த ரோப். அதாவது ரோப் வச்சு கட்டி வச்சிருப்பாங்க சார். இது என்ன செய்யும்னா, மோரிங் பண்ணிட்டோம்னா கப்பல் அசையவே செய்யாது, எவ்வளவு ஒரு புயல் ஏற்பட்டாலும் நிறுத்தி கிடக்கும் போது. ஓகேவா? ஓகே, அதுக்கடுத்து என்ன சொல்லலாம், சாப்ஸ்டோர் மோரிங் கேன் பி ஆக்சுவலி பை த டால்பிஸ் அண்ட் ஃப்ளோட்டிங். அதாவது சாப்ஸ்டோர் மோரிங்னா கடற்கரை ஒட்டி இருக்கக்கூடிய மோரிஸ் எல்லாமே டால்பிஸ் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இதை ஏன் வச்சுக்கிறேங்க, பவுலின் ஸ்ட்ரீம்லின் இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஓகே, இதை விட்டுருங்க. அடுத்து சாக்ஸ். சாக்ஸ் என்ன அர்த்தம், இதுல இது வந்து கப்பல் இதுல நிறுத்தி போடலாம், அப்ப இது ஒரு டாக்ஸ். இதுல வந்து நிறுத்தி போடலாம், இது ஒரு டாக்ஸ். இங்க வந்து நிறுத்தி போடலாம், இது ஒரு டாக்ஸ். இது என்ன சொன்னா, வார்ஸ் சொல்லுவோம் இல்ல குயின்னு சொல்லுவோம், என்ன சொல்ல புரியுதா உங்களுக்கு? ஓகே, அப்ப டாக்ஸ் ஆர் த செல்டர்டு பேசிங் ஃப்ரம் த பெர்த்திங் ஷிப்ஸ். ஷிப் வந்து நிறுத்தி வைக்கிறது. தே ஆர் சோ அரேஞ்சு தட் த வாட்டர் இன் த டாக்ஸ் மே பி கெப்ட் அட் மோர் ஆர் லெஸ் கான்ஸ்டன்ட் லெவல் ஆஃப் த ஃபெசிலிட்டி லோடிங் அண்ட் அன்லோடிங். அதாவது மினிமம் லெவல் தண்ணி இருந்துகிட்டே இருக்கணும், இல்லை தண்ணி இல்லாமே இருக்கலாம். இந்த லோடிங் அண்ட் அன்லோடிங் தாங்குற அளவுக்கு அந்த பிளேஸ் இருக்கணும். இதுல வந்து ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று வெட்ராக்ஸ், வெட்டாக்ஸ்னு சொல்லுவோம். இதை கொடுத்துருக்கான் பாருங்க. வெட்டாக்ஸ்க்குன்னு ஒரு பேர் என்ன, வெட்டாக்ஸ்க்குன்னு ஒரு பேர் என்ன, ஹார்பர் டாக்ஸ். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா சொன்னேன். அப்ப நார்மலா ஹார்பர் தண்ணி தேங்கி நிற்கல, கப்பல் வந்து நின்னா ஒரு தண்ணிக்குள்ள தானே வந்து நிற்கும். அப்ப அதான் ஹார்பர் தான் வெட்டாக்ஸ்னு சொல்றோம். ஓகே, ஓகே. ரிப்பேர் டாக்ஸ், ரிப்பேர் டாக்ஸ் என்னன்னா அந்த இடத்துல தண்ணி தண்ணிக்குள்ள தான் வந்து நிற்குது. அது வந்து மெரின் ரயில்வே, இதில் வந்து லிப்ட் டாக்ஸு, கிரேவிங்ஸ் அண்ட் ட்ரை டாக்ஸ்னு சொல்லுவாங்க. கிரேவிங் அண்ட் ட்ரை டாக்ஸ்னா சில இடத்துல பார்த்துருப்பீங்களா, கப்பலுக்கு ஒரு பெரிய ரயில்வே இது மாதிரி போட்டிருப்பாங்க ரெண்டு பக்கம். கப்பல் இதில் ஏற்றுவாங்க வச்சு மேலே இந்த பிளாட்ஃபார்முக்குள்ளே வர்றதுக்கு. என்ன சொல்ற புரியுதா உங்களுக்கு? அதான் மெரைன் ரயில்வேஸ்ன்னு சொல்லுவாங்க சார். கப்பலை வந்து இதில் மேலே ஏற்றுவாங்க சார், பார்த்துருக்கீங்களா? பார்க்கலையா அப்படின்னா வீடியோஸ்க்குமே. ஓகே, இனிமேல் பாருங்க. ஓகே, மேலாப்பில் ஏற்றி இப்படி நிப்பாட்டிடுவாங்க. அதுக்கடுத்து லிப்ட் டாக்ஸ்னா அந்த கப்பல் அப்படியே சின்ன கப்பல் அப்படியே தூக்கி கொண்டாந்து இங்கே வைக்கிறது, லிப்ட் டாக்ஸ்னு சொல்லுவாங்க. எதுக்குன்னா ரிப்பேர் பண்ணுறதுக்காண்டி. என்ன சொல்ல புரியுது உங்களுக்கு? சின்ன சின்ன கப்பலை. அதே கிரேவிங் அண்ட் ட்ரை டாக்ஸ்னா இதுதான் அதிகம் பயன்படுத்துறது. ஒரு பெரிய சரக்கு கப்பல் வந்து பொருளை ஏற்றிட்டு வருது, கிரீன் தான் ரிப்பேர் ஆயிடுச்சு, பொருளை நான் இறக்கி வச்சுட்டு இருக்க முடியாது. இப்போ அப்படி பண்ணணும்னா அங்கேருந்து ட்ரை டாக்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. அது எப்படி பண்ணால், சுற்றி வந்து வால் கட்டியிருப்பாங்க, ஓப்பனிங் இருக்கும், கப்பல் வந்து தனிக்குள்ளேயே வந்துட்டு இருக்கும். இது உள்ளுக்குள் வந்தோடனே டோட்டலாக வந்து வால் வந்து உள்ளுக்குள்ள வந்து என்ன செய்யறேன், சீல்ட் பண்ணிடும். சீல்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வால்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க, அதுலேயே தண்ணி உள்ளுக்குள்ள தண்ணி வெளில போயிடும். இப்போ எப்படி இருக்கு, தண்ணி இல்லாமல் கீழே வந்து கப்பலில் ஒரு பாட்டம் பேசுற என்ன பிரச்சனை பார்ப்பாங்க. என்ன சொல்ல முடியுது உங்களுக்கு? ஃப்ளோட்டிங் டாக்ஸ்னா என்னன்னா ரிப்பேர் பண்ணுவாங்க, ஆனால் கப்பல் மேந்துக்கிட்டே இருக்கும், அதுலேயே வந்து நம்ம வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும், செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓகே, அடுத்து அவ்வளோதான், மேலே அவ்வளோதான். வெட் டாக்ஸ் திருப்பி அதே தான் கொடுத்துருக்காங்க. அதாவது திருப்பி லெவல் ஆஃப் சிக்கன்சபிள் ரேஞ்ச் ஆஃப் ரைட்ஸ் இருக்கணும். என்ன சொல்ல புரியுதா உங்களுக்கு? அதான ஹார்பரே அர்த்தம், ஹார்பருக்கு நோட் நேம் தானே விட்டாக்ஸ். ஓகே, அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, விட்டாக்ஸ்ல ரப்பிங் ஆஃப் ஷிப்ஸ் அகேன்ஸ்ட் த குவே இஸ் அவாய்டட் கொடுத்துருக்காங்க. குவே வந்து கொடுக்க கூடாது, வெறும் கப்பல் நிக்கிறதுக்கான பிளேஸ் சொத்து தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஓகே, அடுத்து ரிப்பேர் டாக்ஸ். இப்பதானே பார்த்தோம் ரிப்பேர் டாக்ஸ். ஓகே, சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்களோ ரைட். சூப்பர், படமே கொடுத்துருக்காங்க பாருங்க சார். நான் சொன்னேன், கப்பல் இதுல இருந்து கொண்டு வந்து அப்படி மேலே ஏத்தி இதுல நிப்பாட்டு வாங்கினேன், போட்டிருக்காங்களா? என்ன சொல்றீங்க உங்களுக்கு? அங்கேருந்து வர்ற கப்பலை அப்படி இதுல ஏத்துவாங்க, ஏத்தி இப்படி கொண்டாந்து மேலே வைப்பாங்க. இது மெரைன் ரயில்வேஸ். இந்த படமே இது இதுக்கு எது, இது வந்து நார்மலா டாக்ஸ் கொடுத்துருக்காங்க, வெட் டாக்ஸ் கொடுத்துருக்காங்க படம். அதுக்கு அடுத்து லிப்டி டாக்ஸ். லிப்டி டாக்ஸ் தெரியுதா, இந்த லிப்ட் பண்றோம்ல, இது நார்மலா இந்த பிளேஸ் மாதிரி இருக்கும். ஓகே, கப்பல் அது வந்து நின்றதுக்கு அப்புறம் அப்படியே லிப்ட் பண்ணுவாங்க, அப்படி சரிஞ்சு இதுக்குள்ளே வரும். வந்ததுக்கப்புறம் இங்கே பிளேஸ் ஓப்பனிங்க கொடுத்துருப்பாங்க, படம் கரெக்டாக இல்லை, அதுக்குள்ளே வந்துடும். என்ன சொல்கிறேன் புரியுதா உங்களுக்கு?
ஓகே, அது ஃபில் பண்ணுறது. அதுக்கடுத்து இதாக இருக்கு பாருங்க, இந்த பகுதி ஃபுல்லாக தண்ணியாக தான் இருக்கேன், கப்பல் உள்ளே தண்ணியாக தான் இருக்கேன். வந்ததுக்கப்புறம் என்ன செய்வான், நாலு பக்கம் வால்ஸ் வந்து ஓப்பன் ஆயிரும், தண்ணி இங்கிட்டு உள்ள இது வழியா வெளில போயிடும். இப்போ வந்து எப்படி இருக்கு, தண்ணி வடிஞ்ச மாதிரி பிளேஸ் இருக்கா, என்ன சொல்ல புரியுது உங்களுக்கு? ஓகே, அதுதான் கிரேவிங் சொல்லியிருப்பாங்க, அது ஒரு என்ன தான் இது கொடுத்துருப்பாங்க. ரொம்ப இது பண்ண முடியல. ஃப்ளோட்டிங் டேக்ஸ் இதாக இருக்கு பாருங்க, பாஞ்சு மாதிரி இருக்கா, இதுல வந்து அப்படி வந்த உடனே அப்படியே அதுல மிதந்துகிட்டே இருக்கும், அதுல கட்டி வச்சுக்கிட்டு என்ன செய்வாங்க, அந்த வேலையை பார்ப்பாங்க. இதெல்லாம் பெரிய கம்பெனிக்கு பண்ண முடியாது, சும்மா அந்த சின்ன சின்ன இதுக்கு இருக்கும்ல, அதுக்கு தான் பயன்படுத்திக்கலாம். ஓகேவா? ஓகே, அடுத்து இதுவரை ஏன் சென்டென்ஸ் கொடுக்கலனா, ஜஸ்ட் படம் மட்டும் பார்த்தா போதும். இதுல இம்பார்ட்டன்ட் பீம்னா என்ன சார் அப்படின்னா, இப்ப இந்த கப்பல் நம்மள பார்க்காம இருக்கு, கப்பல் நம்மள பார்த்த மாதிரி இருந்துச்சுன்னா இப்படி தானே இருக்கும், என்ன சொல்ற புரிஞ்சு அவங்களை இப்படி தானே இருக்கும். அப்ப இந்த கப்பலோட இந்த வித்து தான் பீம்னு சொல்லுவாங்க. பீம் ஆஃப் த வெசல் மீன்ஸ் இந்த வித் ஆஃப் த வெசல் இதான் விஷயம், இப்படி தானே சார் அண்ணே, அந்த கப்பலோட அந்த அகலம் இருக்குல்ல அதுதான் பீம்னு சொல்லுவாங்க ஒரு போட்டுக்கு. ஓகேவா? அதுக்கடுத்து ட்ராப்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ட்ராப்ட்னா என்ன அர்த்தம்னா, ஒரு கப்பல் நிற்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட பகுதி மூழ்கி இருக்கும், புரியுதானே சொல்றேன்னா. அப்போ இதுலேருந்து எந்த அளவுக்கு டெப்த் இருக்கும் அப்படின்னு பத்தி பேசுறது தான் இந்த ட்ராப்ட் டி சார். ஓகேவா? ஓகே, அப்போ இந்த ட்ராப்ட் என்ன சார் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் சார், எல்லா கப்பலும் மூழ்கி தான் இருக்கேன் அப்படின்னா, கப்பலில் ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க, உங்க கண்ணுக்கு தெரியுது அந்த சிம்பிளு, ஒரு கப்பல் பயணிச்சுட்டு இருக்கும்போது இந்த அளவுக்கு தான் தண்ணி மட்டும் வந்து அது வந்து மூழ்கி இருக்கணும், அதுக்கு மேலே போச்சுன்னா கப்பல் கொஞ்சம் மூழ்க போகுதுன்னு அர்த்தம், அதுக்கான ராப்ட் கொடுத்துருப்பாங்க. என்ன சொல்ல முடியுது உங்களுக்கு? இந்த படத்தை தான் இங்கே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு சார், ஓகேவா? அந்த சிம்பிள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு, அதை நம்ம கேட்க மாட்டாங்க. அப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கேட்பாங்கன்னா, இட் இஸ் த டெப்த் ஆஃப் ஹீல் ஆஃப் த ஷிப்ஸ் ஸ்லோ வாட்டர் லெவல் ஃபார் த பர்டிகுலர் கண்டிஷன் ஆஃப் லோடிங். அப்போ ஒரு பொருள் வந்து லோடு ஏற்றினோம்னா எப்படி சார் பார்த்து லோடு ஏற்றுவாங்க அப்படின்னா, இந்த சிம்பிளை பார்த்துக்கிடுவாங்க. அப்போ இந்த சிம்பிளில் இந்த கோடு வரை தான் நீங்கள் லோடு ஏற்றும் போது கப்பல் வந்து உள்ளுக்குள்ள அமுங்கணும், அதுக்கு மேலே அமுங்கிருச்சு அப்படின்னா லோடிங் ஏற்றுனதை அன்லோடிங் பண்ணிடணும், அதுக்காண்டி யூஸ் பண்ணுறது தான் ட்ராப்ட். ஆ, ட்ராப்ட் சார் புரிதலாக இருக்கேன், அவ்வளோதான் முடிஞ்சிச்சின்னு நினைக்கிறேன், வேற எதுவும் இருக்கான்னு பார்த்துக்கிறேன். சொல்லுங்க. நோ 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 நோ, அதாவது கப்பல் தரத்தட்டுன்னு சொல்லுவோம்ல, இப்ப வந்து நீங்க ஹார்பர்ல தானே வச்சு பொருள் எல்லாம் ஏத்துவீங்க, புரியுதானே சொல்றேன் உங்களுக்கு, துறைமுகத்துல வச்சு, துறைமுகத்துக்கு ஒரு குறிப்பிட்ட ஆழம் வந்து கீழே மண்ணு தட்டுப்படும்ல, அந்த மண்ணு வரையும் இருக்குது. ஓகேவா? இந்த சிம்பிளை பார்க்காம இந்த டெப்த் எதை குறிக்குதுன்னா, கப்பல் மூழ்காம இருக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட டெப்த்ல இருக்கணும், அதான் ட்ராப்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அது எதை பொறுத்திருக்குன்னா, இதை பொறுத்து இருக்கும், கண்டிஷனை பொறுத்து இருக்கும். ஓகேவா? ஓகே, அப்ப எக்ஸாம்ல எப்படி கேட்பாங்க, இது கேட்டிருக்காங்க ஒரு டைம், இப்ப இந்த இட் இஸ் த டெப்த் ஆஃப் த ஹீல், ஹீல்னா இந்த இந்த இதுதான் ஹீல்னு சொல்றாங்க. ஓகே, அதாவது அதாவது இந்த டெப்த் ஆஃப் த ஹீல் ஆஃப் த ஷிப் ஸ்லோ வாட்டர் லெவல், எந்த வாட்டர் லெவல்லாம் நீங்க உடனே சார் அந்த போட்டோட ஹீல்னு கொடுத்துருக்காங்களே, அப்ப இது கீழே உள்ளதா அப்படி எடுத்துக்க கூடாது. அதாவது இட் இஸ் த டெப்த் ஆஃப் ஹீல் ஆஃப் த ஷிப் ஸ்லோ த வாட்டர் லெவல் ஃபார் த பர்டிகுலர் கண்டிஷன் ஆஃப் லோடிங், லோடிங் ஏற்றும் போது இதான் அதோட ஹீல்னு எடுத்துக்கணும். இப்ப என்ன சொல்ல முடியுதுதான், இதை ஹீல்னு எடுக்கக்கூடாது, இது மூழ்கும் போது இதான் கப்பல் நம்ம அசிவம் பிடிக்கிறோம். அப்ப இதுக்கு ஹீல் தானே, என்ன சொல்ல முடியுது உங்களுக்கு, ஹீலையும் கப்பலோட போர்ஷன் தான் இருக்கு, அதை எடுக்க கூடாதுன்னு சொல்றேன், அது டெப்த்ல வந்துடும் நான் சொல்றேன். ஓகேவா? அப்ப மூழ்குற போர்ஷன்ல இந்த பகுதியில இதுக்கு ஃப்ளோவில் எடுத்துக்கிறோம், அதாவது இட் இஸ் த டெப்த் ஆஃப் த ஹீல், இந்த ஹீலுக்கு டெப்த் ஆஃப் த ஹீல் ஆஃப் த ஷிப் அது இந்த போட், அது கீழே ஃப்ளோ வாட்டர் லெவல், இது கீழே ஃப்ளோ வாட்டர் லெவல், இப்ப புரியுதா? அவ்வளவுதான், அவ்வளோதான், இதோட முடியுது உங்களுக்கு. இதுலேருந்து கண்டிப்பாக 100% ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, 100% இந்த கிளாஸ் வந்து ஒரு கொஸ்டின் இருக்கு. அடுத்த சும்மா கொடுத்துருப்பாங்க, இந்த வாட்டர் லைன் வந்து யாருன்னா அந்த சாமிவோல் ஃபிம்சலுங்கிறது தான் அந்த இண்டிகேட் பண்ணியிருப்பாரு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, ஏன்னா எக்ஸாம்ல அந்தளவு கேட்க மாட்டாங்க சார். புரியுதா இருக்கேன், என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? ஓகே, அவ்வளோதான். அப்போ இன்னைக்கு நான் சொல்லிட்டேன் கிளாஸ்லேருந்து, நீங்கள் எடுத்து நீங்கள் பழைய கொஸ்டின் ஒரு ஏஇ பேப்பர் எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணிக்கிறீங்க, கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் போட முடியும் இந்த இந்த பிடிஎஃப் வச்சுக்கிட்டு. அப்போ இதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிறங்க, ஆல்ரெடி எடுத்துட்டான் பிரச்சனை இல்லை, பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக இதெல்லாம் எல்லாரும் பார்க்காம போவாங்க. ஹார்பன்ஸ் டாக்ஸ்னா இந்த மெரிட் லிஸ்ட் இருக்கக்கூடிய பர்சன்ஸ் வந்து அதுக்கு பார்ப்பாங்க, முக்காவாசி பேர் இதெல்லாம் ஃபோக்கஸே பண்ண மாட்டாங்க, ஒரு 20 கொஸ்டினுக்கு ஃபோக்கஸ் பண்ணாமல் தான் பாதி பேர் ஏ எழுதுவாங்க. ஆனால் அவங்க வந்து வெல் ப்ரிப்பேர்டாக இருப்பாங்க, எப்படி வெல் ப்ரிப்பேர்டாக இருப்பாங்கன்னா 180 கொஸ்டின் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் அவங்க வந்து கோட்டை விட்டுருவாங்க மேக்ஸிமம், ஒரு சில டைம் போஸ்டிங் வரும், ஒரு சில டைம் போஸ்டிங் வராமல் போயிருக்கு.
இப்ப அடுத்த கிளாஸ்ல நான் உங்களுக்கு எது நடத்துவேன்னா ஏர்போர்ட் இன்ஜினியரிங், அது ஒரு மணி நேரம் ஒன்றரை நேரத்தில் முடிச்சு கொடுத்துருவேன். அதுல ஒரு விஷயம் கண்டிப்பா வரும், ஏர்போர்ட் இன்ஜினியரிங் அடிஷனல் நம்ம என்ன பார்க்கணும், ப்ராப்ளம் கண்டிப்பா பார்க்கணும், டிஆர்பி பர்பஸ். மற்றபடி அது தியரி தான் ஃபுல்லாவே. என்ன சொல்ற புரியுதா உங்களுக்கு? ஓகே, அப்ப இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வந்துடும். அடுத்து நான் கண்டிப்பா நாளைக்கு கிளாஸ் இருக்கு, கண்டிப்பா இருக்கு. நாளைக்கு ஏர்போர்ட் இன்ஜினியரிங் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னா அதுக்கு அடுத்து நான் எடுத்தோடனே ரயில்வேக்கு போக மாட்டேன். ஏன்னா ரயில்வேல அவ்வளவு படிச்சு மூணாறு நாலு கொஸ்டின் கேட்கலாம், கேட்காம போகலாம். ஒரு சில டைம் வெயிட்டேஜ் கொடுத்து கேட்பேன், ஒரு சில டைம் கேட்கவே மாட்டான். இருந்தாலும் அது வந்து நான் நடத்துறேன், ஃபுல்லாக நடத்தி கொடுக்குறேன். ஒரு ஓவரால் வியூவாக ரெண்டு சீசனில் கொடுக்குறேன், ரெண்டு சீசன் மூணு சீசன் ரயில்வே கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி வந்து என்னன்னா அந்த இது இருக்குல்ல பிஎம்ல வந்து பிரிக்ஷன் பத்தி இருக்குல்ல, அந்த பிரிக்ஷன் பத்தி ஒரு முக்கால் நேரம் கிளாஸ் வரும், அதை நடத்தி வரும். அதுல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வரும் பிரிக்ஷன். சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஓகே, சூட்டா.